disaster that we saw last year was the earthquake in Japan. Adan moolamaga undana miga periya tsunami alaigal moolam yerathal 20000 janangal maandu poyirukkar. As a result of the earthquake, the great tsunami that came, more than 20000 people died. Idhe pola yeralamana seidhigalai dinasari seidhithaalgalil naam kandukondey vandhom. Likewise, we hear and read of many such dangers in the newspapers. Ovvoru naal seidhithaaludey pakkam muluvadume ratta vaadaiyilan nirambi irundhathu. Every day when you read the newspapers, it used to smell of blood. We hear of many accidents in many cities, many towns, and in many nations. ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவிலிருந்தும் கர்த்தருடைய கரம் நம்மை மீட்டு காத்துக்கொண்டது. But in the midst of all that, God's hand protected us and saved us. ஆபத்துகள் நிறைந்த 2011 வருடத்தை மிக நேர்த்தியாக கடந்து அடுத்த வருஷத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். We have safely passed through a dangerous 2011 and come into a new year. இது தேவனுடைய சுத்த கிருபை இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. It is nothing but the pure grace of God. இன்றைக்கு நாம் இங்கே அமர்ந்திருப்பது தேவனுடைய கிருபை. We are sitting here because of God's grace. அந்த வருஷத்தை நன்மையினாலே கர்த்தர் முடிசூட்டினார். God has crowned it with goodness. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். God is always good to his people. தேவன் தம்முடைய ஜனங்களை அபரிமிதமாக நேசிக்கிறார். God loves his people very much. அவருடைய பிள்ளைகள் மேல் ஒரு துருமும் படவிடாமல் அவர்களை கண்ணின் இமைகளுக்குள் வைத்து பாதுகாக்கிறார். God protects his people like the apple of his eye. அவ்விதம் நம்மை ஆதரவு செய்த தேவன் இந்த வருஷத்திலும் நம்மை அப்படியே ஆசீர்வதிக்க போகிறார். ஒரே ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி ஒரு சிறு மன்றாட்டை எடுக்க போகிறோம். அது நம்முடைய தேவனுக்கு நாம் செலுத்தும் ஒரு நன்றி ஜெபமாக இருக்க போகிறோம். நீங்கள் கேள்விப்பட்ட பயங்கரங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிலே கொண்டு வாருங்கள். Bring all the dangers that you heard before your mind. அவைகள் ஒவ்வொன்றிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொண்ட கர்த்தருடைய நாமத்தை நினைத்து நீங்கள் துதியுங்கள். Now remember all the dangers and how God protected you and come on, praise him. தேவன் தாமே நம்முடைய பட்சத்தில் இல்லாமல் போயிருந்தார். If God were not with us, நாம் என்றைக்கோ இருப்பொருளாய் மாறி போயிருப்போம். We would have been perished. கர்த்தராகிய தேவன் தான் நம்மை பாதுகாத்துக் கொண்டார். நம்மை வழிநடத்தினார். கர்த்தர் நம்மோடு கூட கிரியை செய்தார். His God was working with us. நாம் செய்த எல்லாவற்றையும் அவர் பாதுகாப்பாக மாற்றினார். In all things that we did, be protected us. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். This is a God who is with us forever and forever. அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். He has promised that even unto death he will lead us. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு முடி கூட கீழே விழாதபடி கர்த்தர் Not a single hair will drop from your head without God protecting you. தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலும் துதிப்போம். We are going to praise God and thank him from the bottom of our heart. பயங்கரங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொண்ட கர்த்தாவே. Oh Lord, you who protected me from danger. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். Even though I walk through the valley of the shadow of death. தேவரீர் என்னோடு கூட நடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for coming and walking with me. பாசானின் எருதுகள் எங்களை வளைந்து கொண்ட பொழுதிலும். Even when the cows of Bashan surrounded அவைகளுடைய கொம்புகளை முறித்து போட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank you Lord for breaking their horns. எல்லா சிங்கங்களும் வலு சர்ப்பங்களும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாய்களை திறந்த பொழுது. Even in fierce lions and poisonous snakes open their mouths. அவைகளின் வாய்களை கட்டி போட்ட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Oh God who bound their mouths, we give you thanks. சமுத்திரத்தின் அலைகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது. When the waves of the sea rose against us. இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்ட கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Oh God who said Thus far you can come, not beyond. We thank you. உம்முடைய கிருபையினால் அல்லவோ நாங்கள் பிழைத்திருக்கிறோம். Is it not by your grace that we are alive? உம்முடைய ஜீவனால் அல்லவோ நாங்கள் உயிர் பெற்றிருக்கிறோம். Is it not by your life that we are still living? இந்த புதிய வருஷத்திலும் எங்களை காத்துக் கொள்வீராக. Lord protect us in this new year. நாட்களை நன்மையினால் முடிசூட்டுவீராக. Lord crown the year with goodness for us. உம்முடைய பாதுகாக்கும் கரம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை சூழ பாளையம் இறங்குவதாக. Let everyone who hears this word be protected by your grace. அவர்கள் பொல்லாங்குக்கும் தீமைக்கும் பயப்படாமல் இருப்பார்களாக. Lord, let them not fear evil. கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்னும் பின்னும் பலத்த சத்துவமும் துருகமுமாய் நீர் வெளிப்படுவீராக. Let you the Lord be strong for them before and after. உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். We bless everyone who's hearing this word from whichever part of the world. அவர்களுடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கிறோம். Bless
their borders, Lord. அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். We bless their families. அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். We bless their children. அவர்களுடைய ஒவ்வொரு பிரயாணத்தையும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். We bless their journeys and going out and coming in. அவர்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய பலத்த சட்டைகளினால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும். Lord, cover them under the shadow of your wings. சகாலிலும் நீர் எங்களோடு முதல் பகுதியிலே பேசினீர். You spoke to us in the first part. உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினீர். You manifest the words to us. உம்முடைய வருகைக்கு தேவனுடைய சபையும் கர்த்தருடைய ஜனங்களும் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர். You desire that your church and your people should be ready before you come. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் நாங்கள் இன்னும் அப்ரிமிதமாக ஆயத்தப்பட எங்களுக்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தித்தாரும். Lord, give us more time to get ready and prepare for your coming. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆயத்தப்படுத்திக்கொண்டே இருப்பாராக. Spirit of the Lord, keep on preparing us. உம்முடைய வசனத்தினாலும் வார்த்தையினாலும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. Through your word and through your grace, prepare us. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவீராக. Crown the year with goodness for us. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். We humble ourselves and commit into your holy hands. நீரே பொறுப்பெடுத்து எங்களை வழிநடத்தும். Take full authority and lead us. இந்த பகுதியிலும் நீர் எங்களோடு பேசும். Even in this section, please speak to us. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். Hide us and you manifest yourself. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. In Jesus name we pray, heavenly father. Amen. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நம்ம கேட்டோம். We heard the word of God. தேவனுடைய விருப்பம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. The desire of God is that the people of God should get ready for his coming. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is important not only for the people of God to get ready but for the whole world to get ready for his coming. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லா ராஜ்யங்களும் அழிந்து போகப் போகின்றன. Because all the kingdoms of this world are going to get destroyed. இந்த உலகத்தில் ஒரு திசை தொடங்கி மறு திசை மட்டும் கர்த்தருடைய ராஜ்யம் வெளிப்பட போகிறது. God's kingdom is going to manifest from one end of this world to another end. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியின் மேல் தம்முடைய ஆளுமையை கொண்டு வர போகிறார். God who made the heaven and the earth is going to bring his kingdom rule upon this earth. சாத்தானுடைய கைகளிலிருந்து ஆளுமை எல்லாம் எடுக்கப்பட்டு கர்த்தருடைய கரங்களிலே அது கொடுக்கப்பட போகிறது. All the authority that is in the hands of the devil is going to be taken from him and given back to God. எல்லா மனிதனும் மாம்சமானவிகளும் ஆட்சி செய்த ஆளுமை எல்லாம் மாறி கர்த்தருடைய ஆளுமை வரப்போகிறது. Every man, every creature has been exercising authority will be given into the hands back to the living God. அதற்காகவே இந்த பூமி இப்பொழுது கர்ப்பவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. For that purpose this earth is groaning in pain. உங்கள் கண்கள் கண்டும் காணாமலும் அநேக ஆயத்த வேலைகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Whether your eyes see or your eyes don't see, many preparation work are taking place here. அவைகள் எல்லாம் மகாராஜாவுடைய வருகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. All the preparation works are taking place for the great king to come. சில ஆயத்தங்களை உங்களுடைய கண்களால் பார்க்க முடிகிறது. Some of the preparations your eyes can see. சில ஆயத்தங்களை உங்களுடைய கண்களால் காண முடியவில்லை. Some preparations your eyes cannot see. கர்த்தருடைய வருகையின் ஆயத்தம் பூமியின் ஒவ்வொரு அணுக்களிலும் துகள்களிலும் கூட சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. The preparations for the coming of God is taking place in every small creation. அது மனிதர்களில் மாத்திரமல்ல, not only in the lives of men. இந்த பூமியில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்குள்ளும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Even in the small life forms in all creations preparations are taking place. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக மாத்திரமல்ல. Because God is not coming for one small people group. சம்பவிக்க போகிறது. அதற்கு முந்தின பல அடையாளங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவைகள் எல்லாம் நம்முடைய கண்கள் காண நிறைவேறி கொண்டு வருகின்றன. நாம் சென்ற வருடத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்க நேரிட்டால், உங்களுடைய நினைவு சரியாக இருக்குமானால், நீங்கள் ஏராளமான துர்ச்செய்திகளை தான் சென்ற வருஷத்தில் கேள்விப்பட்டீர்கள். கேள்விப்பட்டீர்கள். You heard of many wars. ஒரு சம்பவத்தை கிரகித்துக் கொள்வதற்கு முன்பாகவே மற்றொரு பயங்கரம் அங்கே நடந்து விடுகிறது. Before we can digest one event, another danger took place. ஒரு காரியத்தை குறித்து நாம் வியாபித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மற்றொரு காரியம் சம்பவித்து விடுகிறது. Even as we are discussing of one event, another event takes place. எதை மனதில் வைப்பது, எதை விடுவது என்றே நமக்கு புரிவதில்லை. We are at a loss what to keep in our heart, what to let go. ஆனால் ஒட்டுமொத்தமாய் நமக்கு ஒரு காரியம் தெரிகிறது. But only one thing we can know. மனித குலம் முழுவதும் ஒரு மகா பெரிய பயங்கரங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது.
கொண்டிருக்கிறது. Human kind is meeting a great danger. இதிலே பாதுகாப்பாகவும் ஆயத்தமாகவும் இல்லாத மனிதனுடைய உயிர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. All those who are not ready and prepared, there is no safety for them. தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளுவது ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் மனித குலத்துக்கு இனிமேல் வழி என்று இருக்க போகிறது. The only way to safety is for you to cling on to God. மனிதர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற எந்த விஞ்ஞான கருவிகளும் அவர்களை பாதுகாக்க போதுமானவை அல்ல. Every scientific invention of man cannot protect them. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு இந்த பூமியில எந்த ஒரு மார்க்கமும் நமக்கு காட்டப்படவில்லை. There is no other safety in this world to for you to be safe from the to flee from the danger to come. உலகத்தில் தோன்றுகிற மகா பெரிய ஆபத்துகள் மிகப்பெரிய பேரழிவுகளிலிருந்து மனித குலம் தங்களை காத்துக்கொள்ள இதுவரைக்கும் விஞ்ஞானத்தில் எந்த மார்க்கத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. Science has no invention for you to be protected from the great dangers to come. நாம் கண்டுபிடித்து வைத்திருக்கிற பல காரியங்களை நம்மை வந்து பாதுகாக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். We are thinking that whatever we have invented will protect us. ஆனால் அவர்களை அவைகள் காத்துக்கொள்ள போதுமானவைகளாக இருப்பதில்லை. But they are insufficient to protect us. உங்களுக்கு ஜப்பான் தேசத்தை குறித்து தெரியும். You know about Japan. நீங்கள் எந்த தேசத்தில் போனாலும் ஜப்பான் நாட்டில் செய்யப்பட்ட அநேக உபகரணங்களை உங்களால் பார்க்க முடியும். If you go to anywhere in the world, you will see products made in Japan. அவர்கள் விஞ்ஞான துறையிலும் எலக்ட்ரானிக் துறையிலும் மிக நேர்த்தியான காரியங்களை செய்யக்கூடியவர். They are very advanced in the fields of science and technology and electronics. அவர்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நிறைவேற்றி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான வழிகளை கண்டுபிடித்து வைத்திருப்பதாக நினைத்தார்கள். They have devised many things to protect them against danger. ஆனால் 2011 வருஷத்திலே மார்ச் மாதம் 11 தேதி ஜப்பானை ஒரு பூகம்பம் உலுக்கி போட்டது. But an earthquake came on March 11, 2011. அவர்கள் கட்டி வைத்திருந்த அணு உலைகள் அசை ஆரம்பித்தது. Their nuclear reactors were shaken. ஜப்பானில் இருக்கிற விஞ்ஞானிகள் மாத்திரமல்ல, not only the scientists in Japan, உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் அதை குறித்து திகைத்தார்கள். But even the scientists from rest of the world were confused. இந்த அணு உலை கசிவு ஏற்பட்டால் அழிந்தால் மிகப்பெரிய பேராபத்து உண்டாகும். If the reactors were to break down, the radiation that will come out will cause danger. எழும்பி வரும் அலைகளை கட்டுப்படுத்துவதற்கு வழி தெரியவில்லை. They did not know how to contain the radiation. அதிர்ந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பூமியிலும் தப்பித்துக் கொள்வதற்கு வழி தெரியவில்லை. They did not know how to escape from the breath that was coming. நாம் அணுவிலே சாதனைகளை கண்டுபிடித்தோம். We have invented ways of atomic energy. வானியல் சாஸ்திரங்களிலே விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தோம். We have invented technology in astronomy. நம்முடைய ராக்கெட் துறையிலே நாம் அநேக சாதனைகளை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். We have attained many advancement in rocket technology. ஆனால் பூமியிலே ஒரு மனிதன் பாதுகாப்பாய் வாழக்கூடிய வழியை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விட்டோம். We have not devised any safety net to live protected in this world. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். But God says to us, பூமியில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்தாய் காத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. There is only one way for a man to protect himself. அதைத்தவிர இந்த பூமியில் மனிதருக்கு வேறு வழி என்பது கொடுக்கப்படவே இல்லை. There is no other way except this. நீங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற எல்லா விஞ்ஞான கருவிகளும் சாதனைகளும் உங்களுடைய வாழ்க்கையை வசதியாக்கத்தான் போதுமானவைகள். All the scientific invention have been invented for us to live a better life. அவைகள் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள போதுமானவை அல்ல. But they are not sufficient to protect us. அப்படியானால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி என்ன? That means what is there for us to be protected? கர்த்தரிடத்திலே நாம் கேட்கிறோம். If we ask God, அவர் சொல்லுகிறார். God says, நானே வழி. I am the way. நானே வழி. I am the way. ஒருவன் என்னை பின்பற்றினால், if a man comes after me, அவன் இருளிலே நடப்பதில்லை. He will not walk in darkness. அவனை தொடுவதில்லை. உயிர் தழுதலுமா இருக்கிறேன். ஜீவனை தந்திருக்கிறேன். என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் கடைசி கால மனிதர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு மார்க்கம் உண்டு. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் வரும்பொழுது அவரை எதிர்கொள்ள பாத்திரம் இருக்கும்படி. Flee from all these things for you to come and stand before the Son of Man. நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். You must watch and pray. நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள போதுமானது. To watch and pray is the only safety net for us. அது உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள மாத்திரம் போதுமானதல்ல. It is not only sufficient to protect you. அது அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தவும் போதுமானது. It is also sufficient to prepare you for his coming. அவர் வரும்பொழுது அவர் எதிர்கொள்ள பாத்திரவாங்களாய் இருக்கும்படி.
for us to get ready when he comes. அந்த ஜபங்கள் உங்களை மாற்றுகின்றன. Those prayers will change you. ஆகவேதான் ஒவ்வொரு வரிஷமும் வரப்போகிற பயங்கரங்களைக் குறித்து கர்த்தர் நமக்கு முன்னறிவிக்கிறார். That is why every year God will pre-warn us about the dangers to come. இந்த தினத்தில் தேவன் நமக்கு முன்னறித்துச் சொல்லவேண்டிய காரியங்கள் என்னவென்றும் ஏனதை கர்த்தர் நமக்கு முன்னறிவித்துச் சொல்லவேண்டும் என்பதைக் குறித்தும் ஒன்றிரண்டு வார்த்தைகள் நாம் அறிந்துகொள்ளப் போகிறோம். We are going to meditate in one of few words. What are the words that God is telling us that will prepare us and forewarn us? தேவன் தம்முடைய பிள்ளைகளான தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்குச் சொல்லாமல் பூமியில் அவர் எதையும் செய்வதில்லை. God will not do anything on this earth without first informing and revealing to his prophets. இது தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரமாயிருக்கிறது. This is the authority that God has given to the prophets. அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கர்த்தர் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியே தீருகிறார். Even if he likes or doesn't like, even if he listen or doesn't listen, God will reveal it to the prophets. தேவன் செய்யப்போகிற காரியங்களுக்கு அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். They are witnesses to the things that God is going to do. தேவன் தம்முடைய பரிசுத்த ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்குச் சொல்லாமல் எதையும் அவர் செய்வதில்லை. God will not do anything before he reveals his holy prophets. அதை அவர் தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துதல் பல நோக்கங்கள் இருக்கின்றன. There are many reasons why God is revealing them to his people. அவைகளை நாம் புரிந்துகொள்ள வேண்டும். We must understand them. சில தீர்க்கதரிசனங்கள் சொன்னாலது நிறைவேறித்தான் ஆகும். Some prophecies will happen as it is. ஒரு பேரலை தோன்றுமென்றால் பேரலை தோன்றித்தான் ஆகும். If a tidal wave will come, it will come. ஆனால் எல்லா தீர்க்கதரிசனங்களும் சொன்னால் அப்படியே நிறைவேறிவிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. But it does not mean that all prophecies must happen as it is. சில தீர்க்கதரிசனங்கள் அந்த ஜனங்கள் மனந்திரும்பும் பொழுது மாற்றியமைக்கப்படுகின்றன. Some prophecies will change when people repent. சில தீர்க்கதரிசனங்கள் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நிமித்தம் அந்த நாட்கள் கொஞ்சம் தள்ளி போடப்படுகின்றன. Some prophecies will be postponed because of the chosen elect ones. சில தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறியே தீருகின்றன. Some prophecies will definitely be fulfilled. அப்படியானால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களுடைய தன்மையை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So firstly we must understand the basis of God's revelation. தேவன் ஒரு தேசத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு பேரழிவு வருகிறது என்று சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Let's suppose God is revealing that a great danger is going to come to a nation. நீங்கள் உடனே யோனாவை போல ஒரு ஆமணக்குச் செடியின் கீழே போய் அமர்ந்து கொள்ள கூடாது. You must not go and run and sit under a palm tree like what Jonah did. அது எப்போ நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது. You must not sit under there thinking when will it happen, when will it happen. அது ஏன் இன்னும் நடக்கலையே, நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. You must not wonder why it is still not been fulfilled, I've not seen this happen before. ஐயோ, வானத்திலிருந்து நெருப்பு வந்து விழுமாமே, அது எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி பார்த்திருக்க கூடாது. You must not think, oh, fire is going to come from heaven, how jolly good it will be. ஒரு சில ஜனங்கள் இப்படிப்பட்ட கொடூர காட்சிகளை பார்ப்பதில் ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள். Some people get so thrilled to think and look for such things. என்னுடைய நண்பன் ஒருவர் என்னோடு கூட படித்தவர் இருந்தார். I know I have a friend who once studied with me. அவர் என்னுடைய கல்லூரி வரைக்கும் என் கூட படித்தார். He studied with me up to college. அவர் என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவார். He always used to ask me one thing. நான் ஒரு ஆக்சிடென்ட் கூட பார்த்ததே இல்லடா. I have never seen any accident yet. ஜனங்கள் அடிபட்டு கீழே விழுந்து ரத்த காயமா இருக்கிறது அப்படியே வந்து துடிக்கிற காட்சி பார்த்ததே இல்லன்னு சொல்லுவார். I've never seen anyone who met with an accident and they are struggling to die in a pool of blood. நான் சில பகுதிகளை கடந்து போகும்போது பஸ் கவுந்து இருக்கும், உள்ள பார்ப்பேன், ஒருத்தர் இருக்க மாட்டான், எல்லாத்தையும் எடுத்து போயிருப்பாங்க. In some places where I seen accident, the bus would have overturned and I would look for people dead and they will be not there. நம்முடைய யோனாவும் அப்படித்தான். Our Jonah is also like that. அவருடைய காலத்தில் சிவகாசியிலே வானவேடிக்கைகள் தயாரிக்கவில்லை. In those days there was no fireworks in சிவகாசி. வானத்திலிருந்து நெருப்பு சொரிகிற வானவேடிக்கைகளை அவர் பார்த்ததில்லை. He has never seen fireworks. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அந்த தேசத்தை கவிழ்த்து போடுவேன், வானத்திலிருந்து நெருப்பு வரும் என்று சொன்னபொழுது அவர் ஆச்சரியப்பட்டார். When God told him I will overturn the cities and fire will come down, he was very surprised. அந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். He desired very much to see all that. அவர் அந்த மனிதர்களுக்காக பரிதாபப்படவில்லை. He did not repent and pray for those people. அவர் அவர்களுக்காக ஜெபிக்கவும் இல்லை. He did not pray for them. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார். He was waiting for the vision to be fulfilled. ஆனால் அந்த மக்களோ மனம் திரும்பினார்கள். But the people repented. தேவன் அந்த தீர்க்க தரிசனத்தை மாற்றி போட்டார். God changed and turned around the prophecy. நினிவே குறிப்பிட்ட அந்த நாளில் அழியவில்லை. Nineveh did not destroy during that time. ஒருவேளை நாம் யோனாவிடத்தில் நாம் போய் கேள்வி கேட்கலாம், நீர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஏன் நிறைவேறவில்லை? We may ask Jonah, why your prophecy never come to pass? யோனா அந்த வார்த்தை தன் மேல் வந்துவிடும் என்றுதான் பயம் உள்ளவனாக இருந்தான். Jonah was so afraid that such a persecution would come upon him. அவனுக்கு கோபம் வந்து விட்டது. He was very angry. நான் இனிமேல் போய் மற்ற ஜனங்களுடைய முகத்தில் எப்படி ஆண்டவரை முழிப்பேன்? How can I go and face other people, Lord? He asked. என்னை அவர்கள் கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லி விடுவார். They will classify me as a false prophet. நான் சொன்ன தீர்க்கதரிசனம் ஏன் நிறைவேறல என்று கேட்பார். Why my prophecy did not come to pass? He asked. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். But the Lord said, ஒருவேளை உனக்கு அவமானம் வருவதை விட இந்த ஜீவன்கள் எனக்கு முக்கியம். The lives of the people are more
important to me than your reputation. மனந்திரும்புகிற மனிதர்களுடைய ஜீவனும் வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். A repentant person's life is more important to me. நீ விதைக்காததும் நீ வளர்க்காதுமான ஆமணக்குச் செடியைக் குறித்து கவலை உள்ளவனாய் இருக்கிறாய். You are so concerned about this tree that you have not planted or you are not watered. நானோ நான் உருவாக்கினேனுடைய ஜனங்கள் மேல் பரிதாபம் உள்ளவராக இருக்கிறேன். But I am one who lament over my people, says the Lord. ஆகவே தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்தும்பொழுது அதை நாம் முதலாவதாக உள்வாங்கிக்கொள்ள வேண்டும். So when the Lord first reveals something to us, we must receive it into our heart. நாம் அவைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதைக் குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். We must ponder what we should do about it. சில காரியங்களுக்கு நாம் ஜெபித்து அதை தவிர்த்துவிட முடியும். Some we can pray and overcome it. சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் அந்த காலங்கள் தள்ளிப்போடப்படக்கூடும். Some when you start praying that time will be postponed. இன்னும் சில காரியங்களில் அந்த சம்பவம் நடக்கும் ஆனால் உயிர்ச்சேதம் இருக்காது. In some cases the event will come to pass but the danger will be minimized. மிகப்பெரிய அலைகள் தோன்றும். Great waves will come. கட்டடங்கள் எல்லாம் கூட இடிந்து விழும். Even the buildings can collapse. ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி புகுந்துரும். But the waters can come into the cities. ஆனால் கர்த்தர் ஜீவன்களை காத்துக்கொள்ளுவார். God will protect lives. நாம் இதற்காக ஜெபிக்கக்கூடும். We must pray for that. ஆகவே நாம் தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்று மாத்திரம் எதிர்பார்க்கிறவர்களாய் இல்லாமல் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளுகிற வழியை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். We must not only be a people who will flee away from the danger but we must also be a people who pray against it. ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்தினுடைய அந்த தன்மை என்ன என்கிறது முதலாவது நாம் தெரிந்துகொள்ள வேண்டும். We must understand the basis of a prophecy. சில தீர்க்கதரிசனங்கள் வேதாகம புஸ்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. Some prophecies are mentioned in the Bible. அவைகள் நிறைவேறித்தான் தீரும். They must be fulfilled at all costs. ஆனால் ஜனங்களை அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வைத்துவிட முடியும் நம்மால். But we can make people escape from it. நாம் அந்த அற்புதமான ஜீவன்களுக்காக ஜெபிக்க முடியும். We can pray for those precious people. ஆகவேதான் ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்தினுடைய அந்த தன்மை என்ன என்பதை முதலாவது நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும். That is why it is very important for us to understand the basis of the prophecies. நாம் இன்றைய தினத்தில் இனி வரக்கூடிய வருஷத்திலே நடக்கக்கூடிய சில பயங்கரங்களை குறித்து நாம் ஆராய போகிறோம். We are going to analyze some of the dangers that are going to come to pass in this year. அவைகளை நீங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகங்களிலே எழுதிக்கொள்ளுங்கள். Please write it down in your notebook. இது கர்த்தரங்களோடு இடைப்பட்ட காலங்களில் வரும் வருஷத்தை குறித்தும் வரும் காலங்களை குறித்தும் சொன்ன சில வெளிப்பாடுகளின் அடிப்படையில் சொல்லப்படுகிற காரியம். These are some of the revelations that God spoke unto us very recently. நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு டீடைலா சொல்ல போகிறதில்லை. I'm not going to reveal everything to you in great detail. சில காரியங்களை நான் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. I cannot reveal them very openly. ஆனால் சில காரியங்களை உங்களுக்கு அப்படி கோடிட்டு காட்ட முடியும் என்ன. But I'm going to roughly explain it to you. சில காரியங்களை உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாகவே சொல்ல முடியும் என்னால. Some things I will explain to you in detail. நீங்கள் அவைகளை குறித்து கொண்டு நீங்கள் அவைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். You please note it down and pray for it. முதல் காரியமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். Firstly you must pray for the Middle East nations. மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு பெரிய பயங்கரம் கட்டவிழ்த்து விடப்பட போகிறது. A very great danger is going to be let loose in the Middle East. 2010 வருஷம் டிசம்பர் மாதத்திலே நாங்கள் அந்த தேசங்களுக்குள் கடந்து போனோம். In the month of December 2010 we went among those nations. நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் எருசலேமிலே கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் ஒரு முகாம்களை நடத்துவது வழக்கம். It is our practice every year to conduct a conference in Jerusalem in the month of December. அதை கர்த்தர் எங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருந்தார். This is a command that God has given to us. ஏனென்றால் ஒவ்வொரு ஆவிக்குரிய புதிய திருப்பங்களும் எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பது மரபு. Because it is the righteousness of God that every new revelation and new thing was beginning from Jerusalem. ஏனென்றால் எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Because it is said that Jerusalem is the city of the great king. ஒரு காரியத்தை புதிதாக அறிமுகம் பண்ண வேண்டுமானால் அதை அந்த ஹெட்குவார்டர்ஸ்ல இருந்து தலைநகரத்திலிருந்து தான் செய்ய வேண்டும். For something new to be manifest, it must be revealed from the headquarters. ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீடர்களை ஒரு நாள் அழைத்தார். God called his disciples one day. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களை அழைத்தார். After his resurrection, he called them. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிறைவேறுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காமல் இருங்கள் என்று சொன்னார். He said, till the promise comes, tarry in Jerusalem. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குகிற வரைக்கும் எருசலேமை விட்டு வெளியே போகாதிருங்கள் என்றார். Till the promise of the spirit comes, do not depart from Jerusalem, he told them. அவர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள். They were waiting in Jerusalem. 120 பேருக்கும் அதிகமான பேர் ஒரு மேலறை வீட்டில் இதே போல காத்திருந்தார்கள். More than a little
120 were waiting in upper room like this. இன்றைக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு நாம் எருசலேமுக்கு போகவேண்டிய அவசியம் இல்லை. We need not go to Jerusalem to receive the baptism of the Holy Spirit. நாம் சபையில் இருந்த வண்ணமாகவே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். We can receive the baptism even in our church. நாம் எந்த இடத்திலே நம்முடைய வீட்டிலே இருந்து ஜெபித்தால் கூட இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். Even when you pray in your homes, you can receive the baptism. நிலைமை இப்படியாயிருக்க ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீடர்களைப் பார்த்து ஏன் எருசலேமிலே தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். When the events are like this, why must God ask his disciples to wait in Jerusalem? முதல் முறையாக மனிதர்கள் மேல் அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வரும்பொழுது அது எருசலேமிலிருந்து துவக்கப்பட வேண்டும். When the first outpouring was poured out, it must first begin from Jerusalem. அதன் பின்போது எல்லா இடத்திலும் பரவச்செய்யப்படவேல் உங்களை பரவச்செய்யப்படலாம். After that, it can spread to any part of the world. அப்புறம் நீங்க அதை எங்கிருந்து வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். After that, it can receive from any part of the world. ஆனால் முதல் முறை ரிலீஸ் பண்ணப்படும்பொழுது அது தலைநகரத்திலிருந்து தான் போக வேண்டும். But the first initial release must be released in the headquarters. ஆகவே கர்த்தர் சில காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். So God reveals some things to us. நாம் நிறைவேற்ற வேண்டிய அநேக காரியங்கள் வேதபுஸ்தகத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. The many things that I need to fulfill have been spoken in the word. மனிதர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பல காரியங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. Many promises that were given to men are still not fulfilled yet. அவைகளை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் எருசலேமிலிருந்து நாம் அதை துவக்கம் பண்ண வேண்டும். To in order to release that to mankind, I must begin it from Jerusalem. அதற்காக நீங்கள் உலகத்தின் பல்வேறு இடங்களில் கூட ஜனங்களை கூட்டிச் சேருங்கள். Therefore bring people from all over the world to Jerusalem. அவர்களை நீங்கள் எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். Bring them into Jerusalem. நான் அங்கே அவர்களுக்கு புதிய காரியங்களை வெளிப்படுத்த அவருடைய கரங்களிலே கொடுப்பேன். Yeah, I will reveal new things to them and give it to them. அதன் பின்பு அவர்கள் அதை உலகத்தின் எங்கு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். From then onwards they can go into all the world and receive it anywhere. அதற்காக என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை நீங்கள் அந்த இடத்திலே கூட்டிச் சேருங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். Therefore the Lord told us to bring the people of God chosen by him into there. அது நிமித்தமாக ஏறத்தாழ 4 வருடங்களாக எருசலேம் மாநாடு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. In obedience to that command, since the last 4 years, we've been conducting the conference in Jerusalem. அதில் வேதத்தில் எழுதியிருக்கிற பல காரியங்களை கர்த்தர் புதிதாக அறிமுகம் படுத்தி வைக்க ஆரம்பித்தார். And many things that are spoken in the Bible, the Lord began to reveal it in Jerusalem. ஆனால் சென்ற வருஷத்திலே அந்த 2010 வருஷத்திலே கர்த்தர் ஒரு வித்தியாசமான காரியத்தை பேசினார். But in the year 2010, the Lord spoke something new. அவர் சொன்னார், நீங்கள் இந்த முறை எருசலேமுக்கு மாத்திரமல்ல எகிப்துக்கும் கடந்து போக வேண்டும். At that time, he said, not only in Jerusalem you should conduct the conference, but also do it in Egypt. நீங்கள் உங்களுடைய ஜனங்கள் எல்லாம் அங்கேயும் கூட்டிச் சேர்க்க வேண்டும். Bring the people also there to Egypt. நீங்கள் அந்த எகிப்திலே நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். You must pray for Egypt, he said. ஏன் ஆண்டவரே என்று அவரிடத்திலே கேட்டோம். We asked the Lord why. ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். The Lord revealed one thing to us. எகிப்திலிருந்து உலகம் தழுவின ஒரு பயங்கரம் புறப்பட போகிறது. A great danger is going to rise up from Egypt to go into all the world. ஆகவே நீங்கள் அந்த எகிப்து தேசத்தில் உங்களுடைய கால்களை வைத்து நீங்கள் அந்த தேசத்துக்காக ஜெபியுங்கள். Therefore you must put your feet in Egypt and pray for the people. மனித உயிர்களுக்கு பயங்கரமான தீமையை கொண்டு வருகிற அச்சுறுத்தல் அங்கிருந்து புறப்பட போகிறது. A great terror that will terrorize the hearts of people is going to rise up from Egypt. மனித உயிர்களை அழிக்க போகிற பொல்லாத சத்ரு அங்கிருந்து புறப்பட போகிறார். A danger, evil danger that will rise up from there to destroy people's lives. அது இரத்த வெறி கொண்ட மிருகத்தின் ஆவியாயிருக்க போகிறது. It is a spread of a blood thirsty demon. அது தன் வாயை திறந்து புறப்பட்டு போகிற கொள்ளி வாய் சர்ப்பத்தை போல இருக்க போகிறது. It will be like a serpent that will suck blood. ஆகவே நீங்கள் எகிப்தில் உங்களுடைய கால்களை வையுங்கள். Therefore you put your feet in Egypt. உங்களுடைய ஜனங்களோடு அங்கே முகங்குப்புற விழுந்து ஜெபியுங்கள். Bring your people there and pray there. விலையேறப்பட்ட மனித உயிர்கள் கொள்ளை போகாதபடி அதற்காக நீங்கள் உத்தரவாதம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். You must take responsibility and pray for the precious souls there. அந்த முறை நாங்கள் உலகம் முழுவதிலும் இருந்து அழைக்கப்பட்ட ஏறத்தாழ 500 பேருக்கும் அதிகமான பேரோடு எகிப்து தேசத்திற்கு கடந்து போனோம். More than 500 people were gathered there in Egypt. ஆனால் அந்த தேசத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து எங்களுக்கு முழுமையாய் ஒன்றும் தெரியாது. But we did not know completely what is going to take place there. எகிப்து அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. Egypt was calm. அதோட அதிபராக முபாரக் என்பவர் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறார். President Mubarak was ruling Egypt. அவர் ஏறத்தாழ 33 வருடமாக ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். He has been ruling there for the more than 33 years. எல்லாம் அமைதியாக இருக்கிறது. Everything seems calm. நாங்கள் இங்கே போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். We began to pray there. அந்த இடத்தில் கர்த்தர் ஒரு ஜெப வல்லமையான ஜெப ஆவியை ஊற்றினார். God poured out a spirit of intercession. தேசத்திலே ரத்தம் சிந்தப்படக்கூடாது. இதிலிருந்து பரவுகிற பயங்கரம் உலகம் முழுவதும் பரவக்கூடாது. பொல்லாத மரண ஆவிகள் உலகத்தை பிடித்துக் கொள்ளக்கூடாது. த
The spirit of death must not spread out to the world. ஆகவே கர்த்தராகிய தேவன் தம்முடைய தூதர்களை இடத்தில் அனுப்புவீராக. Lord, we pray, send your angels here. தம்முடைய விலையேறப்பட்ட மனித ஜீவன்களை பாதுகாத்துக் கொள்வீராக. Protect your precious souls, Lord, we pray. அந்த நாள் முழுவதும் ஜனங்கள் கதறி ஜெபித்தார்கள். All through the day, the people cried unto God. நாங்கள் எகிப்துடைய தலைநகரம் கெய்ரோவிலே ஜெபித்துக் கொண்டிருந்தோம். We were praying in Cairo, the capital of Egypt. எங்களால் அடைக்கிக்கொள்ள முடியாமல் கர்த்தர் தம்முடைய வல்லமையான ஜெப ஆவியை ஊற்ற ஆரம்பித்தார். God poured out his spirit of intercession very mightily upon us. என்ன நடக்கப்போகிறது, ஏன் ஜெபிக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. We did not know why and why, what reason we are praying. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. God's word tells us. நீங்கள்தானே ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால். You did not know how to pray. ஆவியானவர் தாமே வாக்குக்கடகாத பெருமூச்சிலோடும் கண்ணீரோடு உங்களிடத்திலிருந்து அவர் ஜெபிக்கிறார். Therefore the Holy Spirit pray with tears and groanings through you. நாங்கள் கதறி ஜெபித்து அடுத்து எங்களுடைய எருசலேம் கூட்டத்தை முடித்து ஊர் திரும்பினோம். We prayed with tears, then we went to Jerusalem and then we returned home. சரியாய் ஒரு மாதம் முடிவதற்கு முன்பாக. Before one month finished. அது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி. It was January the 25th. எகிப்தில் கலவரம் விடித்தது. A riot broke out in Egypt. நாங்கள் போன நேரத்தில் எகிப்தில் கலவரம் இல்ல. When we went there, it was peaceful. எகிப்தில் அமைதியான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. The rule was very peaceful and calm. ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த தேசத்தில் புறப்படக்கூடிய ரத்த வெறிபிடித்த ஆவியை சுட்டிக்காண்பித்து பேசினார். But the Lord showed us about the bloodthirsty demons in the land. ஜனவரி 25ஆம் தேதி எங்க கலவரம் விடித்தது. A riot broke out on January 25th. முபாரக்கின் ஆட்சி பிடத்தை கவிழ்த்த வேண்டும் என்று சொல்லி புரட்சிக்காரர்கள் எழும்பினார். Rioters rose up wanting to overthrow the rule of Mubarak. அங்கே வெடிகுண்டுகள் வெடித்து சிதற ஆரம்பித்தது. Bombs began to explode here and there. ஜனங்கள் நிம்மதி இழந்தார்கள். People lost peace. ஆங்காங்கே மரண ஓலம் கேட்டது. Everywhere there were cries of death. இவைகள் எல்லாம் நியூஸ்க்கு எடுப்பதற்காக அது அநேக நிருபர்கள் அங்கே கடந்து போயிருந்தார். Many news reporters were there in Cairo to shoot the news. அதில் ஒரு மிக முக்கியமான ஆங்கில சேனலை சேர்ந்த ஒரு நிருபர் எடுத்த அவருடைய கேமராவில். A very important news network's cameraman was shooting that riot. அதை ஒளிபரப்புவதற்காக அவர்கள் ஒரு முறை போட்டு பார்த்த பொழுது. And before they telecast that footage, the producer was watching the tape. ஜனங்கள் இங்கும் அங்கும் கதறி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They saw people running here and there. ஆனால் அவர்களுக்கு நடுவிலே மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை காணப்படுகிறது. But in the midst of that, they saw a pale horse. இப்பொழுது ராணுவத்திலும் சரி புரட்சிக்காரர்களும் சரி குதிரைகளை யாரும் இப்பொழுது கூட்டத்தங்களிலே பயன்படுத்துவதில்லை. In today's time, nobody uses a horse, whether in army or in the people. இந்த குதிரை ஒரு ஆவியின் ரூபமாக இருக்கிறது. This horse appeared in a ghostly form. அந்த குதிரை அங்கிருந்து கடந்து போய் வேகமாய் அப்படி வானத்திலே மறைந்து போகிறது. The horse galloped for a few steps and then disappeared into the air. கர்த்தருடைய வேதத்தில் இந்த குதிரையைப் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. God's word mentions about this horse. அது வெளிப்படுத்த விசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In Revelation chapter 6 verse 8 it says. அப்பொழுது நான் என் கண்களை திறந்து பார்த்தபொழுது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையின் மேல் ஏறி இருந்தவனைக் கண்டேன். Lifted my eyes to see, I saw a man seated on a pale horse. அந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். And his name that sat on him was death. அவனுக்கு பின்னால் அந்த நரகமாகிய பாதாளம் தன் வாயை திறந்து கொண்டே பின்னால் போயிற்று. And Hades followed with him with his mouth open wide. பூமியின் மேல் குடியிருந்தவர்களில் நாலில் ஒரு பங்கு பேரை கொல்லும்படிக்கு அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. And power was given unto him over the fourth part of the earth to kill. ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின அந்த மங்கின நிறமுள்ள குதிரை இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக காட்சியளித்திருக்கிறது. But God has revealed in his word 2000 years ago came to pass before our eyes. இதைத்தான் கர்த்தர் காண்பித்து நீங்கள் அங்கே போய் ஜெபியுங்கள் என்று சொன்னார். This is what God showed us and told us to go there. ஒரு தேசத்திலே கலவரம் வந்த அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் சாக முடியும். When a riot comes in a land, only a certain number of people shall die. ஆனால் கர்த்தருடைய வேதம் இந்த வசனத்திலே சொல்லுகிறது பூமியில் இருக்கிற ஜனங்களிலே நாலில் ஒரு பங்கு. But this scripture says one quarter of the people of the world will die. ஆனால் அது இங்கு மாத்திரம் நடக்கிற சம்பவம் அல்ல. But it is not something that's taking place in one place. அது இங்கு ஆரம்பிக்கிறது உலகம் முழுவதும் பரவ போகிறது. But it will begin there and then spread all over the world. அதே போல அந்த குதிரை புறப்பட்டதை போல. As the horse began to gallop. எகிப்தில் ஆரம்பித்த கலவரம் லிபியாவிலே அது 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 பின்தொடர்ந்தது. What happened in Egypt, it galloped into Libya. பஹரைனிலே பின்தொடர்ந்தது. And then it went to Bahrain. பல நாடுகளை சிரியாவிலே பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. It went into Syria and other nations. இது இன்னும் வருகிற நாட்களிலே பயங்கரமாய் வெடிக்க போகிறது. And in the coming days, this is going to explode in a great manner. நாங்கள் மறுபடியும் அந்த தேசத்திற்கு கடந்து போனோம். Then again we went to there. ஏனென்றால் இந்த பயங்கரம் நடக்கிறதை பார்த்த பொழுது எங்களுடைய மனதிலே திகில் உண்டாச்சு. Because when he saw the dangers there, a great terror seized our hearts. ஐயோ, இது இப்படி நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம்.
பார்க்கவில்லை. Oh, we did not know that it will be such terrible. இந்த குதிரை கட்டவிழ்த்துப்பட்டு அது பறந்து போக ஆரம்பித்தா உலக நாடுகளில் இருக்கிற பல இடங்களிலே சேதம் உண்டாகும். If this horse were to get let loose and gallop into many nations, it will cause great danger. பூமியின் குடிமக்களில் நாலில் ஒரு பங்கு ஜனங்கள் அழிய வேண்டி வரும். One quarter of the people of the world will have to die. இந்தியாவிலே நூறு கோடி ஜனங்கள் இருந்தா இதில் 25 கோடி ஜனங்கள் மறிக்க வேண்டி வரும். If there are 1 billion people in India, 250 million people have to die. உலகம் முழுவதிலும் இந்த மரணம் சம்பவிக்க போகிறது. This death is going to take place all over the world. இதற்காய்தான் கத்தரங்கை நம்மை அனிப்பிருக்கிறார். This is the reason God sent us there. ஐயோ, நாம் சரியாய் ஜெபித்தோமா என்று தெரியவில்லை. Oh, we did not know whether did we pray correctly. மறுபடியும் நாம் அங்கே கடந்து போக வேண்டுமென்று நாங்கள் ஒரு சிறு குழுவாக அங்கே கடந்து போ. A small group of us decided to go back to Egypt again. நாங்கள் மறுபடியும் எகிப்துக்குள் போவதற்கு ரொம்ப பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. And we struggled very much to go to Egypt the second time. நாங்கள் கெய்ரோவுக்குள் கடந்து போகும்பொழுது ராணுவம் சுற்றி நின்று கொண்டிருக்கிறது. And when we entered into Cairo, the military was in the city. நாங்கள் பல இடங்களில் ராணுவத்தினரை சந்திக்க வேண்டி வந்தது. We had to meet the army many times. நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்பாக பீரங்கிகள் நிறுத்தப்பட்டிருந்தன. The military tanks were stationed near the hotel where we were staying. அதற்கு நடுவிலும் அந்த தேசத்திலே நாங்கள் அமர்ந்து ஜெபித்தோம். And in the midst of that, we prayed for the nation. அந்த தேசத்திலே ஆறு மணி நேரங்கள் சுற்றி நாங்கள் ஜெபித்தோம். For 6 hours, we went around to pray for the nation. தேவனே, விலையேறப்பட்ட மனித உயிர்களை காத்துக்கொள்ளும் என்று சொன்னோம். God protect the precious lives that we prayed. கர்த்தருடைய வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வேறொரு காரியத்தை சொல்லுகிறது. Revelation chapter 6 verse 6 tells us of another event there. அதிலே ஒரு கரிய நிற குதிரையை நாம் பார்க்கிறோம். There we see a black horse. அது எண்ணெயும் தண்ணீரும் சேதப்படுத்துகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is one that will destroy the oil and the wine. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். But we read of Revelation chapter 9 and verse 4 another event. மனிதர்களை கொல்லும்படிக்காக கொடுக்கப்பட்ட நான்கு தூதர்கள் யூப்ரட்டீஸ் நதிக்கரையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். In Revelation chapter 9 verse 13 onwards, 4 angels have been bound in the river of Euphrates that are sent forth to destroy the land. இவைகள் மத்திய கிழக்கு நாடுகளைப் பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. All these talks about the Middle East nations. நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். We must think about one thing. அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே தோன்றுகிற பிரச்சனை அந்த தேசத்து ஜனங்களை தானே அழிக்க முடியும். The events that take place in the Middle East, isn't it that it should only touch the Middle East nations? ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது பூமியில் இருக்கிற குடிகள் என்று எழுதியிருக்கிறது. But God's word says it will affect the people of the world. நீங்கள் நன்றாய் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். You must understand one thing. எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் பெருவாரியான தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். People of belonging to many nations of the world are working in the Middle East. வேற எந்த நாட்டில் இப்படி போய் ஜனங்கள் போய் குவிவதில்லை. You will not find this kind of variety of nationalities in any other nations. நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் கடந்து போய் பார்த்தா எல்லா நாட்டுக்காரர்களையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். If you go to the Islamic Middle East nations, you will find people belonging to all nationalities. இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு பிரச்சனை தோன்றினால், If a danger comes in the Middle East, ஒருவேளை இங்கே வேலை செய்கிற ஜனங்கள் தப்பித்துக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த சோதனை பயங்கரமாக இருந்தால், If the nations of the people are not able to escape out and a danger strikes there, பல்வேறு தேசத்தை சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலே தங்கள் சொந்த தேசத்தை பார்க்க முடியாமல் புதையுண்டு போக நேரிடலாம். It may happen that nationalities of other people may die there without seeing their land. அதிலிருந்து புறப்படும் பிரச்சனைகள் வெடித்து சிதறி பல தேசங்களுக்குள்ளும் கடந்து வரலாம். And as a result of that, the after effects that what happened there can spread into many nations of the world. இந்த மரண குதிரை புறப்பட ஆரம்பித்து விட்டது. The angel of death began to go forth. ஆனால் ஏன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்கே அனுப்பினார்? Now why did God send his people there? ஏன் அவர்கள் அந்த இடத்துக்குள்ளே கடந்து போய் ஜெபிக்க சொன்னார்? Why did God ask them to go there and pray there? நாங்கள் அங்கே போய் கதறி ஜெபித்திருக்கிறோம். We went and cried before God. கர்த்தர் நாட்களை கொஞ்சம் கூட்டி கொடுத்திருக்கிறார். God began to extend the time. மறுபடியும் சீக்கிரமே அந்த சம்பவங்கள் மறுபடியும் திரும்பி வரும். Again it is going to speedily come again. அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எச்சரிக்கைப்படுத்தப்பட வேண்டும். Before that the people living there must be warned. ஜனங்கள் அங்கிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற மார்க்கத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். People must think about a way of escape. சீக்கிரமே பார்த்தீர்களானால் அந்த தேசத்தில் ஒரு பெரிய பயங்கரம் வரப்போகிறது. Very quickly a great danger is going to come in that area. அதை கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. And God's word reveals that very clearly. இப்ப முதல்ல காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு எச்சரிக்கை மாத்திரம்தான். What has been shown before is only a warning. நிஜம் இனிமேல் தான் வருகிறது. But the truth is going to come soon. இது கர்த்தர் காண்பித்திருக்கிற ஒரு சாம்பிள். This is a small sample that God is showing. நீங்க இப்பவே விழிப்புணர்வு அடைந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is telling you what you are seeing now. Open your eyes.
இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். If those people are watching this program from the Middle East. நீங்கள் தங்கி இருக்கிற உங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். The time has come for you to pray for your nation, says the Lord. நீ அங்கே உங்களுடைய முழங்காலை ஊன்றி கதறி கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். You must bend your knees and pray for your nation. இல்லாவிட்டால் எதை சம்பாதிக்க வேண்டும் என்று கடந்து போனாயோ அதிலே ஜீவன் தப்பித்தால் போதும் என்று நீ ஓடி வர வேண்டிய சூழ்நிலை வரலாம். If not, whatever you have earned and saved, you will lose everything and you will only escape with your life. நாங்கள் இருக்கிற இடம் பாதுகாப்பா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். You are thinking that the place where you live is safety. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற மத்திய கிழக்கு நாடுகளை சூழ ஒரு பயங்கரம் இருக்கிறது என்று. But God's word says there's a great danger surrounding the Middle East. கர்த்தர் கொஞ்ச காலத்தை உங்களுக்கு எச்சரிக்கையின் காலமாய் கொடுத்திருக்கிறார். God has given you some days as days of warning. எங்கிருந்தோ ஜனங்கள் வந்து இந்த தேசத்திற்காக ஜெபிப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. Don't think that people from outside will come and pray for you. நீங்கள் இந்த வருஷத்தில் உங்கள் தேசத்தில் நீங்கள் தங்கி இருக்கிற அந்த தேசத்திற்காக உத்தரவாதம் செய்ய வேண்டும். You must give account for God for your place where you're staying. மரண குதிரையானது தன்னுடைய முழு பலத்தோடும் வேகத்தோடும் கடந்து வந்தால் அதற்கு முன்பாக எதிர்த்து நிற்கிறவன் யார்? Who will stand against the angel of death will come speedily. நாம் பார்த்த அந்த ஒரு கரிய நிற குதிரை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. God's Bible tells us about the black horse. அந்த குதிரையின் மேல் ஏறியிருந்தவன் தன்னுடைய கையிலே ஒரு தராசை பிடித்திருந்தான். He who sat on the horse had a balance in his hand. அவன் தானியங்களை அளந்து கொடுக்க ஆரம்பித்தான். He is someone who is going to measure the wheat. அது 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. Revelation chapter 6 verse 6 tells us. அப்படியானால் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாக போகிறது. Which means there's going to come a great famine in the Middle East nations. அப்பொழுது அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. Then a word is given to him. நீ எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் மாத்திரம் சேதப்படுத்தாதிருப்பாயாக. Don't touch the oil and the wine. எண்ணெய் என்கிற வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். Look at the word oil. அது எண்ணெய் வளமுள்ள நாடுகளை குறிக்கிறது. It talks about the oil producing nations. அது தேங்காய் எண்ணெய் பற்றி சொல்லவில்லை. It doesn't talk about coconut oil. அது விளக்கெண்ணெய் பற்றியும் சொல்லவில்லை. It doesn't talk about sesame oil. அது பெட்ரோலை பற்றி சொல்லி இருக்கிறது. It talks about petrol. எண்ணெய் வளமுள்ள நாடுகளில் பயங்கரம் வருகிறது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். God says a great danger is coming to the oil producing nations. சக்கரத்திலே திராட்சை ரசத்தை சேதப்படுத்தாதிருப்பாயாக. It also says about do not touch the wine. அங்கே திராட்சை என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. Wine refers to Israel. அங்கேதான் திராட்சை ரசத்துக்கு உண்டான பெரிய பெரிய ஆலைகள் இருக்கின்றன. It's only that there are great refineries for wine. ஆவிக்குரிய அர்த்தத்தில் அத்தி மரம் என்பதும் திராட்சை என்பதும் அது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிற ஒரு உண்மை வார்த்தைகளாக இருக்கின்றன. In the spiritual parable, wine and fig tree refers to Israel. ஆனால் இனிமேல் சம்பவிக்க போகிற இந்த நிகழ்வுகள் இந்த இரண்டு நாடுகளை சுற்றியே வர போகிறது. So what is going to happen is going to take place around the nations belonging to these two places. பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக அங்கே கடந்து போயிருக்கிறீர்கள். You have gone there to earn money. ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி இந்த தேசத்தை சந்திக்க போகிறது. But a great economic downfall is going to come there. எண்ணெய் வளமுள்ள இந்த தேசத்தில் சாப்பாட்டை நிறுத்தி கொடுக்க போறான். Which is going to be once upon a prosperous, their famine is going to come. கேட்கிறது காதுள்ளவன் கேட்க கடவன். He was used to hear, let him hear. புத்திசாலியா இருக்கிற இப்பவே தப்பிச்சுக்க. If you are wise, flee. ஏனென்றால் கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நிமித்தமாக காலங்களை கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறார். Because God will delay time for the elect sake. என் ஜனங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God desires that his people should be wise. அவர்கள் கஷ்டப்படவும் நஷ்டப்படவும் கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. God's desire is that the people of God should not suffer losses. ஒரு குதிரை வந்து சும்மா சுற்றி பார்ப்பதற்கு வந்துவிட்டு புறப்பட்டு போன குதிரை அல்ல. The horse does not just simply come, look around and then go away. நம்முடைய ஊர்களிலே கல்யாண உருவத்துக்கு முன்னால விடுற மாதிரி குதிரை அல்ல அது. This is not like the horse that you find in our country where the horses come during marriage time. அல்லது குதிரை மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு பொய்க்கால் குதிரை ஆடுகிறார்களே அப்படிப்பட்ட குதிரையும் அல்ல அது. It's not like the people who put on the form of a horse and dance around. அது கர்த்தருடைய வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய மரணம் என்கிற குதிரை. This is something that will fulfill God's word where it talks about an angel of death. அது எகிப்திலே வர மாதிரி வந்து போன மாதிரி போயிச்சையான்னு சொல்லக்கூடாது. You must not say that it just appeared in Egypt and then it disappeared. கர்த்தர் முதல் மணி அடித்து காண்பித்திருக்கிறார். God has already struck the first bell. இனிமேல் தான் நிஜம் வரப்போகிறது. Now the real thing is going to happen. ஆகவே இனி வருகிற காலங்களில் நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்காக ஜெபியுங்கள். Therefore in the coming days you must pray for the Middle East nations. உங்களுக்கு பிரியமானவர்கள் பல பேர் அந்த தேசத்திலே இருக்கலாம்.
The people whom you know and love may be there. உங்களுடைய உறவினர்களில் அநேகம் பேர் அங்கே இருக்கலாம். Your relatives may be living there. நீங்கள் அவர்களை எல்லாம் ஜெபிக்கும்படி தூண்டுங்கள். You must encourage them to pray. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அந்த தேசத்திலே இருக்கலாம். Then those who are hearing this verse, you may be living there. நீங்கள் இருக்கிற தேசத்தை குறித்து நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. You must not be careless about the nations in which you are living. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏராளமான சபைகள் இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். We have seen many churches in the Middle East. ஆனால் அந்த சபைகளுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் வேதனையும் பிரச்சனைகளும் நிரம்பி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. But we have seen confusions and infightings in the churches there. தமிழ்நாட்டில் இருக்கிறதை விட இன்னும் மோசமான நிலைமையில் அங்கே இருக்கிறார்கள். The condition of the churches in the Middle East are worse than the churches in the Tamil Nadu. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். The Lord says, நீங்கள் ஒருவரை ஒருவர் யார் பெரியவர் என்று சண்டை போட்டுக் கொள்வதற்கு இது காலம் அல்ல. These are not the days for you to fight among yourselves thinking who is greater. என் சபை பெருசா, ஓ சபை பெருசா என்று பேசிக் கொள்வதற்கு இது நேரமும் இல்லை. These are not days for you to talk whose church is bigger. எலெக்ஷன்களை நடத்திக் கொள்வதற்கும் பொருளை தேவனுடைய நாமத்தை வைத்து சேகரித்துக் கொள்வதற்கும் இது காலம் அல்ல. It's not time for elections and for you to amass wealth. நீங்கள் ஒருங்கிணைய வேண்டும். You must become one. நீங்கள் ஒன்றுபட வேண்டும். You must be united. உங்களை சூழ இறங்கி வருகிற பயங்கரங்களை குறித்து விழித்துக் கொள்ள வேண்டும். You must open your eyes and understand the danger that is coming against you. சொந்த தேசத்தில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தாலே தப்பித்துக் கொள்வதற்கு அவனுக்கு மார்க்கம் தெரிவதில்லை. If a danger comes for a person in his own land, he will not know what to do. அந்நிய தேசத்தில் சிக்கிக் கொண்டவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Think for a moment what will happen to those living in foreign nations. அவர்கள் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமல் போய்விடலாம். They may not know they have a way of escape. அவர்கள் வனாந்திரங்களிலும் காடுகளிலும் ஓடி பதுங்கிக் கொள்ள நேரிடலாம். They may hide in wilderness and in the jungles. லிபியாவில் நடந்த பொழுது அப்படித்தான் பயங்கரம் நடந்தது. When it happened in Libya, that's what happened there. அநேக ஜனங்கள் ஆங்காங்கே ஓடி மறைந்து கொண்டார்கள். People run here and then hide it. அநேகர் சிதறி போனார்கள். Many were scattered. பல குடும்பங்கள் காணாமல் போய்விட்டன. Many families disappeared. இன்னைக்கு வரைக்கும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. Till today they cannot be found. தமிழ்நாட்டிலிருந்து கடந்து போன 800 பேர் காணவில்லை என்று செய்தித்தாள்களே போட்டிருந்தாங்க. 800 people from Tamil Nadu were lost. ஆனால் அவர்கள் மறுபடியும் திரும்ப கிடைத்தார்கள் என்ற செய்தி வரவே இல்லை. But they did not know whether they were safe or found. அந்நிய தேசத்தில் சிக்கிக் கொண்டு ஓடுவது பயங்கரமான அனுபவமாக இருக்கும். It is a very dangerous thing to get lost in a foreign nation. லோத் என்ற மனிதன் அப்படித்தான் பொருள் சம்பாதிப்பதற்காக சோதோம் குமரா என்ற பட்டணங்களுக்கு கடந்து போனார். லோத் was a man like that who went to Sodom and Gomorrah to earn money. அவன் நினைத்ததை போலவே பணத்தை சம்பாதித்துக் கொண்டான். He earned a lot of money as he wished. ஆனால் ஒரு நாள் வந்து கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு அந்த தேசத்தின் மேல் செலுத்தப்பட்ட பொழுது, but a day of God's judgment came upon the nation. அவன் கட்ட துணியோடு புறப்பட்டு ஓடினான். And he ran away just with his life. அவனுடைய உழைப்பெல்லாம் அங்கே அவன் அங்கே இழந்து போனான். All his labors and his wealth were lost. ஆகவே கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். Therefore he was here to hear, let him hear. கர்த்தர் உங்களுடைய ஜீவன் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். God cares about your life. நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God desires that you should understand. அங்கே உண்டாகிற ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. God's word says a great financial downfall is coming there. அங்கே ஆகாரத்தை நிறுத்தி கொடுப்பார்கள் என்று வேதபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. God's word says they will measure wheat and give. ஆகவே நீங்கள் தங்கி இருக்கிற அந்த தேசங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளணும். Therefore pray for the nations in which you are staying. ஒருவேளை இங்க இருக்கிறவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய உறவினர்கள் அங்கிருந்தால் அவர்களுக்கு ஜெபித்துக் கொள்ள வேண்டும். Maybe those of you are hearing the words here, if your relatives are staying there, pray for them. இது இந்த வருஷத்திலே நீங்கள் தீவிரமாக ஜெபிக்க வேண்டிய காரியம் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். The Holy Spirit wants me to tell you that this is something you must do seriously in this year. இடையில கொஞ்ச நாட்கள் அமைதியா இருந்தது போல தோன்றுகிறது. In the interval time it seems that the Middle East was quiet. அது கர்த்தர் கொடுத்த ஒரு சின்ன தவணை காலம். But it is a spirit of grace that God has given. அது கர்த்தர் கொடுத்த ஒரு அபாய சங்கு. It is a warning sign that God gave. இதுதான் மறுபடியும் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்றாரு. The God said this is something real that is going to come again. இது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. This is something written in the word. கர்த்தருடைய வேதத்தில் எழுதினால் எழுதினதுதான். Whatever is written in the word is written. அது நடந்தே தீரும். It will certainly take place. ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று வேத புத்தகத்தில் போட்டு. The Bible says run for your life. ஆகவே கவனித்து நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்ளுங்கள். Therefore be careful and check yourself. அங்கிருக்கிற ஜனங்களுடைய ஜீவன்களுக்காக உத்தரவாதம் செய்யுங்கள். Give account and pray for those who are living there. இதை உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Write this down in your prayer book. இரண்டாவது காரியமாய் கர்த்தர் செய்ய போகிற காரியம். The second thing that God is going to do. ஒரு பெரிய எழுப்புதலை பல தேசங்கள் சந்திக்க போகின்றன. A big revival is going to come upon many nations. இந்த எழுப்புதல் ரட்சிப்பின் எழுப்புதலாய் மாத்திரமல்ல. This is not a revival unto salvation. ஒரு தீர்க்கதரிசன எழுப்புதலாய் இருக்கும். It is going to be a revival of prophetic. முதல் பகுதியில்
இடத்திலே கர்த்தர் பேசும்பொழுது அதை குறித்து தான் பேசினார். That's what God spoke to us in the first part. என் தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிறார்கள். My prophets are going to rise up. அவர்கள் பிள்ளைகளிலிருந்து எழும்ப போகிறார்கள். They're going to rise up from the children. வாலிபர்களிலிருந்து எழும்ப போகிறார்கள். The youths are going to rise up. வயதானவர்களிடத்திலிருந்து எழும்ப போகிறார்கள். The seniors are going to rise up. ஊழியக்காரர்களிடத்திலிருந்து ஊழியக்காரிகளிடத்திலிருந்து எழும்ப போகிறார்கள். The ministers and the handmaidens are going to rise up. அவர்கள் எழும்பும்போது அவர்களை கட்டி போடாதே. When they rise up, you must not bind them. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன எழுப்புதலை கொண்டுவர போகிறார். God is going to raise up a prophetic wave. அதோடு கூட மாத்திரமல்ல ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் வரப்போகிறது. Not only that, but also a revival unto salvation. அதிலே அந்த பட்டியிலே இந்திய தேசமும் இருக்கிறது. And India is one among the nations. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு முறை தேசத்திலே எழுப்புதலை வாக்குப்பண்ணும்போதெல்லாம் சாத்தான் ஒரு காரியம் செய்கிறார். But whenever God gives a promise for a nation, Satan does something. தேவன் தம்முடைய எழுப்புதலை தேசத்துக்குள் கொண்டுவருவதற்கு அவர் திட்டம் செய்யும்பொழுது. When God purposes to do something in a nation, சாத்தான் சபைகளிலே குழப்பங்களை கொண்டுவருகிறார். Satan brings confusion in the churches. சபைகளிலே பல்வேறு விதமான பிரிவினைகள். There are so many divisions in the churches. சபைகளிலே பலவிதமான குழப்பங்கள். So many confusion in the churches. இவைகள் உண்டாக ஆரம்பித்தால் எழுப்புதல் தடை செய்யப்பட்டுவிடும். When this arises, the revival will stop. அப்படி ஒருவேளை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டால் அவர்கள் சபைகளுக்குள்ளே போக முடியாத சூழ்நிலை வரும். If some people are get saved, they are not able to go to the churches. ஆகவே சபைகளுக்குள்ளே குழப்பங்களை வேதனைகளை பல்வேறு விதமான கஷ்டங்களை உருவாக்குவான். So Satan will do confusion and problems in the churches. இந்த வருஷத்திலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், திருச்சபைகள் கவனமாய் இருக்க வேண்டியவர் ஆண்டு இது. In this year the Holy Spirit saying, churches be careful. இந்தியால மாத்திரம் இல்ல எல்லா இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற போதகர்கள் நீங்கள் கவனமா இருங்க. Not only in India but all over the world the ministers were listening, please be careful. சத்துரு எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்தை கெடுப்பதற்கான மனிதர்களை நம்ம நடுவில் கொண்டு வந்துதான் வைத்திருப்பான். Satan will always plant people in our midst who will cause destruction. சபைகளுக்குள் இருக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் இல்லை. Not all who are in the church are saints. சபைகளுக்குள் இருக்கிற எல்லாருமே கர்த்தரால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்களும் இல்லை. Not all who are called and sent by God who are in the church. சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்களை உள்ளே நிறுவி வைத்திருப்பான். Satan has also planted his agents in the church. அவர்கள் குறிப்பிட்ட காலம் வருகிற வரைக்கும் அவர்களும் கைதட்டுவார்கள், பாட்டு பாடுவார்கள். Till a certain period of time they will also clap their hands and sing. அவர்களும் ஜெபம் பண்ணுவார்கள், tracks கொடுப்பார்கள். They will also pray and give out tracks. அவர்களும் ஊழியம் செய்வார்கள், அவர்களும் கர்த்தர் மேல் அக்கறை உள்ளவர்களை போல காட்டிக்கொள்வார்கள். They will also show themselves as one who cares and loves God and they will also do ministry. ஆனால் எப்பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை சபையிலே செய்ய வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறாரோ, But when the time of God's will and purpose comes for a church, அப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய சுய ரூபத்தை காட்டுவார்கள். Only then they will reveal their true nature. சபையை செயல்பட விடாமல் ஆக்குவார்கள். They will not allow the church to function. சபை போதகனை செயல்பட விடாமல் ஆக்குவாங்க. They will not allow a pastor to function. சபையினுடைய பரிசுத்தத்தை குலைத்து போடுவார்கள். They will corrupt the holiness of the church. சபையின் மேல் அவமானத்தையும் நிந்தனையும் வேதனையும் கொண்டு வருவார்கள். They will bring humiliation and shame to the church. இவைகளை கொண்டு வர ஆரம்பிக்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் உள்ளே வர முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். They know that when they do all these, those people are safe, could not come to the church. தேவனுடைய எழுப்புதலை அந்த வருஷத்திலே கொண்டு வர முடியாது என்று அவருடைய கணக்கு. Their plan is not to bring a revival into the church. ஆகவேதான் பொல்லாத ஊழியக்காரர்களை சபைக்குள்ளே சாத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். That is why Satan has planted false ministers in the midst of the church. அவர்களுக்கு சாத்தான் இடத்திலிருந்து கட்டளை வருகிற வரைக்கும் அவர்கள் நல்லவர்களை போல தான் இருப்பார்கள். And till they receive a command from Satan, they will appear like good people. இந்த வருஷத்தில் அநேக சபைகள் உபத்திரவங்களை சந்திக்க போகிறது. This year many churches are going to experience tribulation. அநேக சபைகளின் மேலே வழக்குகளும் வாதுகளும் வரப்போகிறது. Many dangers are going to come upon the churches. சில சபை போதகர்கள் சிறைச்சாலையை கூட சந்திக்க போகிறார்கள். Some pastors are even going to be imprisoned. ஏனென்றால் கர்த்தர் இந்த வருஷத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். Because God has purpose to bring a great revival in this year. அநேக ஜனங்களை எழுப்ப வேண்டும் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார். God desires to raise up many people. ஆனால் கர்த்தர் நடக்க போகிற தீமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள போகிறார். But God is going to use to his advantage the evil that devil will do. சபைகள் புடைக்கப்படும் பொழுது, when the churches are destroyed, பொல்லாத மனிதர்கள் எழுப்புதலுக்கு விரோதமாக எழுமினவர்கள் சபைகளை விட்டு வெளியே பறந்து போய்விடுவார்கள். The evil people that raise against the church will be cast away. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மாத்திரம் கூடாரத்திலே தங்கி இருக்க பண்ணுவார். God will make his own people to stay inside the church. அப்பொழுது கர்த்தர் அவருடைய அஸ்திபாரத்தை புரட்டி புதிய அஸ்திபாரத்தை போடுவார். God will turn around the foundation and do a new foundation. அவர் வலப்புறமும் இடப்புறமும் கிழக்கிலும் மேற்கிலும் திரளான ஜனங்களை அவருடைய கூடாரத்தின் எல்லைகளில் கொண்டு நிறுத்த போகிறார். And he will bring people from the east and the west
to your church. ஆகவே இந்த வருஷத்திலே உங்களுடைய சபைகளை நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். So therefore in this year be careful in your churches. சபைகளில் இருக்கிற பொல்லாத மனிதர்களை குறித்து கண் வைத்துக் கொள்ளுங்கள். Keep an eye on the evil people in your churches. உங்கள் சபைகளிலே பிளவுகளையும் பிரிவினைகளையும் நிர்விசாரத்தை கொண்டுவருகிற ஜனங்களை நீங்கள் பார்த்தால் அவர்களை குறித்து கவனமாயிருங்கள். Be careful of those people who are in your church who are bringing divisions and confusion. ஒருவேளை அவர்களை இப்பவே துரத்திவிட முடிந்தால் கூட துரத்திவிடுங்கள். Even if you can chase them out right now itself, do it. நம்ம சபையில ஆத்துமாக்கள் ஆடுகளுடைய எண்ணிக்கை பெரியிருக்குன்னு மாத்த நினைக்காதே. Don't think of having large number of churches members in your church. ஆடுகளின் மந்தைகளுக்குள்ளே ஓநாய்களும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Be careful, we know that even they are wolves among sheep. உங்கள் சபையிலே கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷ சரித்திரத்தை கொஞ்சம் லேசா பின்னால திரும்பி பாருங்க. If you look at the past 3 years of your church history. உங்கள் சபைகளிலே பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் பிரச்சனைக்கு காரணமாக இருந்த மனிதர்கள் யார் என்று பாருங்க. Who are the people responsible every time a problem came in your church? ஒருவர் மேல் ஒருவர் தீமையான காரியங்களை கொண்டு வந்து உங்களிடத்திலே வழக்குகளையும் வாதைகளையும் உருவாக்கினவர்கள் யார் என்று பாருங்க. Try to see who are the people who was always creating problem. அடிக்கடியாக உங்களுடைய சபையினுடைய நிலைமைகளை மற்றவர்களிடத்திலே போய் விமர்சிக்கிறவர்கள் யார் என்பதை கண்காணித்து பாருங்க. See who are the people who are carrying tales about your church to outsiders. அவர்கள் எல்லாம் உங்களோடு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். These are the people who appear like good people to you. சாத்தானிடத்திலிருந்து அவர்களுக்கு கட்டளை வருகிற வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருப்பார்கள். Till they receive a command from Satan, they will appear like good people. தேவன் சபையை ஆசீர்வதிக்க விரும்பும் பொழுது, when the Lord desires to bless the church, சாத்தான் தன்னுடைய ஏஜென்ட்களுக்கு தன்னுடைய கட்டளை கொடுப்பான். At that time Satan will give command to his agents. அவர்கள் உங்களுடைய சபை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்வார். They will prevent your church from receiving the blessings. ஆகவே சபைகளிலே நிர்விசாரமான ஊழியக்காரர்களை காணும்பொழுது அவர்களை அனுப்பிவிடுங்க. So when you see careless people in your midst, cast them away. சபைகளை சுத்திகரியுங்கள். Sanctify your church. இவர்களெல்லாம் நமக்கு தேவை என்று நினைக்காதிருங்கள். Don't think that these people are necessary for us. ஒருவேளை சில தேவையற்ற கிளைகள் இருக்குமானால் அவைகள் பறித்து போட சம்மதியுங்கள். You must be willing to cut and throw away the useless bunches. இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பாக பிளவுகளும் பிரிவினைகளும் சபைகளிலே உண்டாகும். Before revival comes, there will be confusions and division in the church. ஆகவே உங்களுடைய சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள். Therefore give account before God to your church. இந்த வருஷத்திலே கவனமில்லாத அநேக சபை தலைவர்கள் அவர்கள் துன்புறுத்தப்பட போகிறதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். The Holy Spirit has shown to us that many church leaders who are very careless and not careful will be persecuted. மிக குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற சபைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள். Very specially you must pray for the churches in India. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த எழுப்புதல் வருவதற்கு ஆயத்தப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய தேசத்தில் குழப்பங்களை சபைகள் சந்திக்கின்றன. Every time God's promised revival comes to our church, to our nation, the churches experience confusion. அவைகளை சுத்திகரிக்கும்படிக்காக ஜெபியுங்கள். You must pray that they will be sanctified. உங்கள் சபைக்கு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பு உங்கள் சபைகளுக்குள்ளே அனுப்புவார். When you keep on praying for sanctifying for your church, God will send sanctification. உங்கள் சபைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க ஜெபிக்க பொல்லாத மனிதர்கள் தானாகவே விலகி போய்விடுவார். When you take responsibility for your church and you begin to pray, the evil people will go out of your church. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற எவனும் ஒளியின் இடத்திலே வரமாட்டான். God's word says those who are living in darkness will not come to light. நீ உன்னிடத்தில் இருக்கிற ஒளியை பெருக்கிக் கொள்ள ஆரம்பித்தார். If you begin to increase the light within you, இருளில் இருக்கிற மனிதன் தானாய் வெளியேறி போய்த்தான் ஆக வேண்டும். Those who are in darkness will have to leave the light. ஆகவே சபையே உன்னுடைய விளக்கு தண்டை நீ மறுபடியும் சுத்திகரித்து உன்னுடைய ஒளியின் தரத்தை கூட்டிக்கொள். Therefore church, enlighten, trim your brushes and enlighten your light. உன்னுடைய திரிகளிலே இருக்கிற அந்த கரியை தீந்து போன காரியத்தை உன்னுடைய விரல்களால் நசுக்கி எடுத்துவிடு. Turn and break and throw away all the burned ashes in your lamp. உன்னுடைய ஒளி இன்னும் பிரகாசிக்கட்டும். And let your ministry shine forth. அப்பொழுது இருளில் இருக்கிற மனிதன் தானாய் விலகி போவான். And those in the darkness will go away. ஏனென்றால் இருளில் இருக்கிற எவனும் ஒளியினிடத்திலே வரமாட்டான். Because he is dwelling in darkness will not come to light. அவன் ஒளியிலே நிலைக்கவும் மாட்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. God says they cannot even endure light. அடுத்து மூன்றாவது ஒரு காரியம், அடுத்து நான்காவதாக ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். And the fourth thing that you need to pray. இனி வருகிற இந்த வருஷங்களிலே, in this coming days in the year, சில தேசங்களில் தோன்ற போகிற பயங்கர யுத்தங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரித்திருக்கிறார். The Holy Spirit has warned us concerning the wars that are going to come to some nations. வலு சர்ப்பத்தின் தேசம் என்று சொல்லப்படுகிற ஒரு தேசத்திற்கும், there is a nation that's called the nation of the serpent. அல்லது மற்றொரு தேசம், ஈகிள் தேசம், கழுகுகளின் தேசம் என்று சொல்லப்படுகிற தேசத்திற்கு, and there is another nation that's called an eagle. இந்த பொருளாதாரத்தின் நிமித்தமாக ஒரு யுத்தம் வரப்போகிறது. As a result of an economy, there's a war going to come. அந்த தேசம் ரெண்டுக்கும் இடையிலே பகை தோன்ற போகிறது.
There is going to enmity that is going to come within these two nations. கழுகும் பாம்பும் ஒன்றுக்கொன்று எதிரியானவைகள். An eagle and a serpent are enemies to each other. அவைகள் ரெண்டும் மோதிக்கொள்ள போகின்றன. They both are going to clash with each other. அதனால் தோன்றுகிற யுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் விருத்தடைய போகிறது. And as a result of that, the war is going to increase. இதனால் பல தேசங்களிலே பொருளாதார வீழ்ச்சி உண்டாக போகிறது. As a result, economic downfall is going to come upon many nations. இதன் காரணமாக அந்த கழுகுகளின் தேசத்திலே பல செட்டைகள் உதிர்ந்து விளப்போகின்றன. As a result of that, the eagle is going to lose many feathers. இந்த காரியம் சம்பவிக்கும்பொழுது இந்திய தேசத்திலும் நீங்கள் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. When this begins to happen, you must give a greater accountability to India. இந்தியாவின் எல்லைப் புறங்களில் இருக்கக்கூடிய சில தேசங்களிலே பயங்கரமான கொடிய காரியங்கள் வரப்போகிறது. The nations surrounding the borders of India, a great danger is going to come. இனி வருகிற நாட்களிலே. In the coming days. இந்திய தேசத்திலே மனிதருடைய வாழ்க்கை தவிப்பும் தத்தளிப்புமாய் மாறிப்போகும். The lives of people living in India is going to become one of great confusion and danger. இந்தியால நீங்கள் பார்க்கிறதைப் போல பல கலவரங்கள் இப்ப முல்லைப்பெரியார்ல பார்க்கிற மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் தேசத்தில வரப்போகுது. Many riots are going to take place in different parts of the world like what we saw for the Mullaiperiyar dam. சத்தமும் கூக்குரலும் ஆங்காங்கே கேட்கப் போகிறது. You are going to hear wails of mourning and shouting here and there. அநேக ஜனங்களும் சாதிகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ள போகிறார்கள். Many people and causes, people groups are going to clash among themselves. காரணம் என்ன? What is the reason? கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் தன் தேசத்துக்கு உத்தரவாதம் செய்கிற மனிதர்கள் இல்லை. God says the people who will give account for the nation to pray are not there. அவனவன் தன்னுடைய தற்பொழிவுக்காகவும் சுய காரியங்களுக்காகவுமே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். Each and everyone is only looking after his own self, self-interest in their ministry. அவர்களுக்கு தேசத்தை குறித்த கவலையோ பாரமோ இருப்பதில்லை. They have no burden or concern for the nation. ஆகவேதான் ஆங்காங்கே ஜெபிக்கிறவர்களைப் போல தோற்றமளித்தாலும் தேசத்தின் மேல் பயங்கரங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. So even though they appear to pray here and there, many great dangers are taking place here and there. நம்முடைய தேசத்திலே அநேக இனக்கலவரங்கள் தோன்றப் போகிறது. There are many riots, communal riots going to take place in our nation. அநேக மாநிலங்களிலே பிரிவினைகளின் சத்தம் கேட்கப் போகிறது. Many voices of separation going to come from many states. அநேக மாநிலங்களிலே கலவரக்காரர்கள் சுற்றி வரப் போகிறார்கள். Many rioters are going to go around many states. தங்களுடைய மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்கிற பிரிவினை சக்திகள் இப்பொழுதே எழும்பி இருக்கிறது நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள். You will even hear now of powers that are going to separate states. இது ஒன்று இரண்டு மாநிலங்கள் மட்டும் இப்ப தோன்றி இருக்கிறது. It is happening in one or two states. இது இனி வருகிற நாட்களில் அநேக மாநிலங்களில் எழும்பும். But in the coming days this is going to arise in many other states. ஆங்காங்கே பயங்கரங்கள் கட்டவிழ்த்து விடப்படும். The dangers will be let loose here and there. நெருப்பினால் மரணங்கள் சம்பவிக்கும். Dangers will come, death will come as a result of fire. ஜனங்களுக்குள்ளே தவிப்பும் தத்தளிப்பும் உண்டாகும். People will be confused and will wail and mourn. இந்திய தேசத்திலும் ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க போகிறது. India is going to experience a great economic downfall. ஜனங்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவர்கள் அதிக கஷ்டம் அனுபவிக்க போகிறார்கள். People are going to suffer very much for their daily necessities. தேசம் முழுவதும் ஒரு பற்றாக்குறை வர போகிறது. There's going to come a great shortage all over the nation. உத்தரவாதம் பண்ணுகிறவன் தன் உத்தரவாதத்தை மறந்து நாளாகி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says he who gave authority and responsibility has forgotten his responsibility. திறப்பிலே நிற்கிறவன் அங்கே தூங்கி விழுந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says he who should be awake and watching in prayer is sleeping. சபைகள் தங்களுடைய உத்தரவாதத்தை இழந்து நாளாகி விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says the churches have forgotten their responsibility for a long time. சபைகளிலும் ஊழியங்களும் தாங்கள் செய்கிற காரியங்கள் முழுவதும் வேடிக்கையும் வினோதமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says the churches and the ministries, the works they are doing are more entertainment and funny. அவைகள் செய்கிற ஒரு காரியமும் கூரையை தாண்டுவதில்லை. Whatever works they are doing is not even rising up to the roof. அவருடைய ஜெபத்தின் சத்தம் பரலோகத்தில் கேட்பதும் இல்லை. The voices of prayers are not even heard in heaven. அவர்களுடைய துதியை என்னுடைய தூப கலசத்தில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறதும் இல்லை. I have not received their praise in my censer. அவனவன் தன்னுடைய மனம் போனபடியே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். Every one of them is walking according to their own fims and fancy. அவர்கள் கொண்டு வந்து கொட்டுகிற குப்பை எல்லாம் பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். They are thinking that all the rubbish that they bring heaven will accept. அவர்கள் விளையாடு தேவனாக என்னை தங்களோடு ஒரு மனிதனை போல நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதோ நான் இதுவரை மௌனமாக இருந்தேன், அதன் நிமித்தம் நானும் அவர்களை போல இருப்பேன் என்று நினைத்துக் கொண்டார்கள். தேசத்தனத்தை விபச்சாரத்தை மீது ஆராதனையிலே கொண்டு வந்து கலந்தார்கள். சபைகளுக்குள்ளே பொல்லாத கிரியைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள்.
நான் அவர் நிமித்தம் அமைதியாயிருந்த காரணத்தினால் Because I was silent on account of them. அவர் என்னுடைய நாமத்தை வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். They are playing with my name. பொல்லாத மனிதனே. Oh you wicked man. பொல்லாத திருச்சபைகளே. Oh you wicked churches. அரசராகிய தேவன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். I the Lord God says to you. இதோ நீ மனம் திரும்புவதற்கு இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரமே அவகாசமாய் கொடுக்கப்படுகிறது. A short time has been given unto you to repent. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் If you will keep silent during these days that has been given to you. நான் என்னுடைய தண்டாயுதத்தை உனக்கு விரோதமாக எழுப்புவேன். I will raise up my judgment weapons against you. நியாயத்தீர்ப்பின் இருப்பு கோலை நான் கையிலே பிடித்து விட்டேன். I've already taken the rod of judgment in my hand. இதோ உன்னிமித்தமாக தேசம் பாழ்பட்டு கிடக்கிறதை பார். See your nation in ruin because of you. கொத்து கொத்தாய் ஜனங்கள் மரித்து வீதிகளிலே பிரேதங்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறதை பார். See the people died in great numbers lying in the streets. கூட்டம் கூட்டமாய் விலையேறப்பட்ட மனித உயிர்கள் மரித்து ஒரே குழியிலே அடக்கம் பண்ணப்படுகிற அவலங்களை பார். See the mass number of people dying and burying in large numbers. நீ உன் உத்தரவாதத்தை உணர்ந்து கொள்ளாததால் தானே இது சம்பவம். Because you have forgotten your responsibility, this has happened. கர்த்தராகிய நான் உன் தேசத்தில் வரக்கூடிய பயங்கரங்களை குறித்து இதுவரைக்கும் உன்னோடு வெளிப்படுத்தி பேசவில்லை. I the Lord has so far not revealed the dangers that are going to come upon your nation. அவைகளை கேட்க மனதில்லை. All your church has no heart to hear. நீ உன்னை உறங்கி விடப்பண்ணுகிற செய்திகளுக்கு நீ செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். You have opened your ears to messages that will make put you to sleep. நீ உன்னுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறாய். You have wrongly thought that God will receive everything that you will do wrong. நீ கொண்டு வந்து கொட்டுகிற குப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு பரலோகம் ஒன்றும் குப்பை தொட்டி அல்ல. Heaven is not a dumpster place for you to bring all your rubbish. அது பரிசுத்தமும் நீதியும் சத்தியத்தினால் நிறைந்திருக்கிறது. It is something that is holy, righteousness and truth. மாம்சமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. No flesh shall enter there. அசுத்தமானது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதில்லை. No unclean thing will enter into heaven. ஆகவே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Therefore God desires that you will repent. ஆகவே நம்முடைய தேசத்தை சூழ இருக்கிற பயங்கரங்களுக்கு திருச்சபைகள் தான் காரணம். Therefore the churches are responsible for the evil that has come upon our nation. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான் காரணம். The ministers of God are responsible. தேசத்தில் இருக்கிற மிஷனரிகள் தான் காரணம். The missionaries are responsible. தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் காரணம். The prophets are responsible. தேசத்தில் இருக்கிற விசுவாசிகள் காரணம். The believers are responsible. ஏனென்றால் இவர்கள் தங்கள் உத்தரவாதத்தை நிறைவேற்றவில்லை. Because these people did not fulfill their responsibility. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விளையாட்டாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They thought God's word is plaything. அவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தின்படி எல்லாம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய விரும்புகிறார்கள். Worship according to your own whims and fancy. விதவிதமான புதிய புதிய காரியங்களை அமல்படுத்துவதன் மூலம் ஜனங்களை கவரலாம் என்று நினைக்கிறார். They thought by introducing new methods they will attract more people. அவர்கள் ஜனங்களுடைய கண்களும் ஜனங்களை பிரியப்படுத்தும் காரியங்கள் செய்கிறார்களே கர்த்தரை குறித்து எவனும் கவலைப்படவில்லை. They have done something to please men but no one thought to please God. இது மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். This must change God desire. மாறாவிட்டால் கர்த்தர் மாற்றுவார். If it not God will change. உன் வழியை நீயே திருப்பிக் கொள்ளாவிட்டால் கர்த்தர் திருப்புவார். If you will not change your ways God will change. கர்த்தர் உன் காலை பிடித்து திருப்ப ஆரம்பித்தால் உன்னால் தாங்க முடியாது. God will take your leg and change it you will not bear it. நீ கதற வேண்டியிருக்கும். You will have to wail. நீ அதற்கு ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். You will have to pay a great price for it. இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளில் உன்னுடைய மனம் திரும்புதலை குறித்து சிந்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says this day that you have been appointed unto you you must ponder and think. ஐந்தாவதாக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய மற்றொரு காரியம். The fifth thing that you need to pray. அமெரிக்காவுடைய பொருளாதார ஜெபிக்கணும். Pray for the economic situation in America. அமெரிக்க தேசத்தில் இருக்கிறவர்கள் இதற்கு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். Those of you living in America, you must take responsibility and pray for America. ஏனென்றால் இந்த செய்தி இந்திய தேசத்திற்கு மாத்திரம் ஒளிபரப்பு செய்யப்படவில்லை. Because this message is not only telecast in India. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். People of God living in America are also listening to it. அமெரிக்கால ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி மறுபடியும் உண்டாக போகிறது. A great economic downfall is going to come again in US. அதை இடைக்காலத்தில் சரிசெய்வதை போல ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்குவார்கள். It seems that they are able to remedy it and it will be a falsehood. எல்லாம் சரியா போயிருச்சு என்பதை போல உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிப்பார்கள். They will show to the rest of the world that everything has been all right. கர்த்தர் சொல்லுகிறார் அதை நம்பாதே. But God says don't believe that. அது அல்ல. It's not that. மறுபடி ஒரு பெரிய வீழ்ச்சி வரும். A great downfall is coming. அப்பொழுது உன்னுடைய தேசத்திலே நம்பிக்கை ஏற்று போகும். Then
your nation will be untrustworthy. உன்னுடைய தேசத்திலே திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் பெருகி போவார்கள். And thieves and robbers will increase in your nation. உன்னுடைய தேசத்திலே விபச்சாரிகள் பெருகி போவார்கள். Prostitutes will increase in your nation. உன்னுடைய தேசத்திலே பணத்திற்காக எதையும் செய்கிற கொடியவர்கள் பெருகி போவார்கள். Evil people will do anything for money will increase in your nation. உன்னுடைய தேசத்திலே பசினாலும் பஞ்சத்தினாலும் மறிப்பவர்கள் பெருகி போவார்கள். People will die of hunger will increase. உன் தேசத்திலே கையெந்த வேண்டிய காலம் வருகப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, "Oh, your nation is going to beg for food." தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக உத்தரவாதம் செய்வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God dears those who are chosen and called to give responsibility to pray. உங்களை ஆளுகிறவர்கள் உங்களுக்கு புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள். Those who are in authority will bring new plans. உங்கள் தேசத்தில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் உங்களுக்கு புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள். The nation's authorities will bring new plans. இதெல்லாம் நாங்கள் சரி செய்து விட்டோம் என்பதாக உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பார்கள். They will give promises that they have already made all things okay. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அது ஒரு மாயத் தோற்றம். But God says it's a falsehood appearance. அது உண்மையல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says it's not true. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Therefore you must pray for it. அடுத்து ஜப்பான் தேசத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். Next God speaks about Japan. ஜப்பான்ல மறுபடியும் பயங்கரங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது. Another grave danger is going to come upon Japan. ஜப்பான் தேசத்திற்காக உத்தரவாதம் செய்ய ஒருவரும் இல்லை. There's nobody to give responsibility for Japan. ஜப்பான் தேசத்திற்காக அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம் நம்ம. We are hearing about things happening in Japan. அது நிறைவேறுகிறதை செய்தித்தாளிலே படித்த பொழுது அப்படியே நடந்து விட்டது என்று ஆச்சரியப்படுகிறோம் நம்ம. We see it taking place reading in the newspapers and we are wondering how it soon is taken place. ஜப்பான் தேசத்திலே மறுபடியும் பயங்கரமான குலுக்கல்கள் சம்பவிக்க போகிறது. More great shaking is going to come upon Japan. சில தீவுகள் காணாமல் போக போகிறது. Some islands are going to disappear. சில பட்டணங்கள் குடியேற்று போக போகிறது. Some cities are going to be inhabitable. எங்கேயோ இருக்கிற தேசம். It's a nation somewhere far away. அதிலே நடக்கிற பயங்கரங்களால் நமக்கு என்ன வரப்போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். You may think, what does it concerns me? நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. Whoever listening to this word from your nation, ஜப்பான் தேசத்திற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபியுங்க. You must pray for Japan. அப்பொழுது கர்த்தர் நாட்களை கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம். And God will lengthen the days of grace. ஜப்பான்ல உண்டாகிற பயங்கரங்கள், the dangers that are going to come in Japan, அங்கே உண்டாகிற மகாபெரிய நிலநடுக்கங்கள், the great earthquakes that are going to come there, அது பூமியினுடைய அச்சு அமைப்பை மாற்றிக் கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியுமா? Do you know that it's changing the axis and rotation of the earth? மறுபடியும் அது தோன்ற ஆரம்பித்தால் பூமியினுடைய சாய்வு நிலை இன்னும் அதிகமாய் திருப்பப்படும். If another big earthquake comes, the axis position of the earth will be changed. அது நிமித்தமாக ஜப்பான்ல மாத்திரமல்ல ஒவ்வொரு தேசத்திலும் நீங்கள் புதிய காரியங்களை சந்திக்க வேண்டி வரும். As a result of that, not only Japan but many nations of the world going to experience great dangers. பல தேசங்கள் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டி வரும். Many nations will have to pay a big price. ஆகவே எங்கோ நடக்கிற காரியங்கள் நமக்கென்ன என்று சொல்லி நீங்கள் வாழாதிருக்க முடியாது. Therefore don't be careless thinking that something happening somewhere far away. இந்தோனேஷியா தேசத்திலும் அதே போல காரியங்கள் சம்பவிக்க போகிறது. Same things going to happen in Indonesia. இந்த வருஷத்திலும் இனி வருகிற நாட்களிலும், in this year and in the coming days, அநேக நிலநடுக்கங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். You are going to hear about many earthquakes. இன்னும் பல இயற்கை அழிவுகளை நீங்கள் அங்கே கேள்விப்படுவீர்கள். And you are going to hear many natural disasters. இதெல்லாம் சம்பவிக்க காணும் பொழுது, when you see all these things taking place, நீங்கள் உங்கள் தேசத்திற்காக அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். You must pray for your nations very much. அதன் பின்பாக தாய்லாந்து தேசத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். Then next we need to pray for Thailand. அந்த தாய்லாந்து தேசத்திலே ஒரு பெரிய நிலநடுக்கம் உண்டாகும். A very big earthquake is going to come to Thailand. அதிலே ஒரு பெரிய பேரழிவு தோன்றும். And a big disaster will come. அது தோன்றுவது உங்களுக்கு ஒரு அடையாளம். When it comes, it will be a sign to you. அது தோன்றும் பொழுது உங்களுடைய இந்திய தேசத்திலும் பாதிப்புகள் உண்டாகும். When it happens there, it will also affect India. அது நடந்த உடனே அதற்கு அடுத்த சம்பவங்கள் இந்தியாவில் உண்டாகிறதை பார்ப்பீர்கள். After the great disaster takes place in Thailand, it will strike India. இவைகள் எல்லாம் இயற்கையிலே உண்டாகிற பேரழிவுகள். All these are natural disasters. இவைகளை நீங்கள் கேள்விப்படும் பொழுது இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Whenever you hear all these things, you must pray for them. வருகிற நாட்களில் இயற்கையில் உண்டாகிற மாற்றங்கள் உங்களுக்குள்ளே பெரிய மாற்றங்களை உண்டு பண்ண போகின்றன. In days to come, the great changes that will come in nature will also affect you. ஒருவேளை ஜப்பான்ல இருக்கிற அணு உலைகள் மறுபடி வெடித்து சிதறினா, maybe the nuclear reactors in Japan will explode. அந்த அவைகள் காற்றின் அலைகள் மூலம் பரவி பல தேசங்களை பாதிக்கும். The radiation will spread around the atmosphere and affect many nations. தேசங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்றன. Nations are globally united now. ஆனால் நீங்கள் அதே போல ஒவ்வொரு காரியங்களை கேள்விப்படும் பொழுது அவைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். Whenever you hear all these dangers, you must pray for them. கர்த்தர் தம்முடைய வேதத்தில் எழுதியிருக்கிற பயங்கரங்களை இன்னும் ஒரு படி நெருங்கி போக போகிற வருஷம் இந்த வருஷம். This year is a near very closer
to the wrath of God. உங்களை ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கவனமாயிருங்கள். You must be careful to protect your souls. வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகைகாட்டினவன் யார்? Who is he who warn you to flee from the wrath to come? யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் வழிகாட்டுவதற்கு ஆள் இல்லை. Till John, the days of John the Baptist, there was no one to show the way. ஆகவே யோவான் ஸ்நானகனிடத்திலே கேள்வி மாத்திரம் இருந்தது. Therefore, there was, John the Baptist only had a question. ஆனால் இயேசுவிடத்திலே வழி இருந்தது. But Jesus had the answer. இயேசுவிடத்திலேதான் விடை இருந்தது. Only Jesus had the answer. அவர் நானே வழி என்று சொல்லியிருக்கிறார். He said, I am the way. அவர் வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்கிற வழி அவர்தான். He is the way for the danger to flee from the danger to come. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வரும் கோபத்திலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தி செய்கிறவர்கள் பாக்கியவான். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says, He who is blessed will kiss the Son before the evil danger comes. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் தேவனை நெருங்கி சேர வேண்டிய பருவம் இந்த பருவம். Therefore, this is the time and period for God's people to come closer to God. நீங்கள் நிர்வாகசாரத்தை உதறி தள்ள வேண்டிய காலம் இந்த காலம். These are the days for you to cast away carelessness. நீங்கள் பத்தாவதாக ஒரு காரியத்துக்கு ஜெபித்துக்கொள்ள வேண்டும். That's the tenth thing you need to pray for. நெருப்பினால் உண்டாகிற பயங்கரங்களை நீங்கள் அதிகமாய் கேள்விப்படுவீர்கள். You're going to hear about many dangers that will come as a result of fire. வனாந்திரங்கள் திடீரென்று தீப்பிடித்துக் கொள்ளலாம். Wilderness is going to catch fire. பெரிய பெரிய கப்பல்கள் திடீரென்று நெருப்பு பிடித்து எரியலாம். Big ships may suddenly catch fire. விமானங்கள் நெருப்பு பிடித்து மேலிருந்து கீழாக விழலாம். Airplanes may catch fire and fall down. நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் திடீரென்று வெடிப்புகள் தோன்றலாம். Fire related industries may catch fire. நெருப்புகளில் உண்டாகிற பயங்கரங்களை இனி வருகிற நாட்களில் நீங்கள் அதிகமாய் சந்திப்பீர்கள். You are going to meet the many dangers that will come as a result of fire. அது இந்தியாவில் தான் அதிகமாய் இருக்க போகிறது. This is going to take place largely more in India. மற்ற தேசங்களிலும் இது வியாபித்து அது உண்டாக போகிறது. This will also take place in other nations. பல நாடுகளிலே இந்த காற்றுகளால் உண்டாகிற சேதங்கள் வரும். Many nations will experience dangers that will come from wind. குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பட்டணங்களிலே காற்றினால் உண்டாகிற அழிவுகளை சந்திக்க வேண்டும். Very specifically, America is going to suffer. Many cities in America will suffer as a result of wind. இனி வருகிற இந்த காற்றினுடைய அழிவுகள் பயங்கரமும் கோரமுமாய் இருக்கும். In the coming days, the dangers, the destruction that will come from winds will be very dangerous. மனிதர்கள் காற்றின் வேகத்தினால் வானத்திலே விசிறி எறியப்படுவார்கள். People will be taken up and thrown up in the air as a result of the speed of the wind. வாகனங்கள் சுழற்றி அடித்து மேலே தூக்கி எறியப்படும். Even the cars will be taken up and thrown up in the air. இப்பொழுது இவைகளை நான் வார்த்தையிலே சொல்லுகிறேன். I am now telling you in words. இனி நீங்கள் அவைகளை டெலிவிஷனில் பார்ப்பீர்கள். Now you are going to see them in the TVs. இனி வருகிற காரியங்களை நீங்கள் செய்தித்தாள்களிலே பார்ப்பீங்க. You will read them in the newspapers. அவைகள் மூன்று இடங்களிலே சம்பவிக்க போகிறது. This is going to take place in three places. இதே போல பல நாடுகளிலே காற்றுகளிலே உண்டாகிற சேதங்கள் சிறிதும் பெரிதுமாக அநேக இடங்களில் சம்பவிக்க போகிறது. Likewise, this will take place in many nations, small and big. நிலநடுக்கங்களும் ஆங்காங்கே பல இடங்களில் தோன்றும். Earthquakes will take place here and there in many places. அமெரிக்க தேசத்திலே இந்த வருஷத்தில் பல நிலநடுக்கங்களை தேசம் சந்திக்க போகிறது. America is going to experience many earthquakes in many places. பல மாநிலங்களிலே பல மாகாணங்களிலே இது சம்பவிக்க போகிறது. In many states and in many big cities. இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. India is not spared. இந்தியாவிலும் நீங்கள் நிலநடுக்க செய்திகளை கேள்விப்பட போகிறீர்கள். Even in India you are going to hear about earthquakes. நீங்கள் 11வதாக ஜெபித்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I decide to explain to you about the 11th thing for you to pray. நிர்விசார ஆவியை ஜனங்களுக்கு நடுவிலே கொண்டு போகும் ஊழியக்காரர்கள் திரளாய் எழும்புவார்கள். Many ministers will rise up who will bring the spirit of carelessness among the people. அவர்கள் உலகத்தின் எல்லா இடங்களிலும் குறிப்பாக இந்தியாவில் அநேக இடங்களிலும் இப்படி அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் மூலமாக விருத்தியாகிற அந்த ஆவி ஜனங்களுடைய இருதயத்தை மந்த நிலைப்படுத்துகிற ஆவி. The ministry that they do among the people, they will release a spirit of slumber and dull. அவருடைய உபதேசத்தையும் வாயின் வார்த்தைகளையும் கேட்கிறவருடைய மனதிலே மந்த நிலை உண்டாகும். When they hear the message from them, a spirit of slumber will come upon them. இறுதி நாட்களிலே தேவனுடைய ஆவியினால் நிரம்பி பேசுகிற மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் உங்கள் எலும்புகளிலே அனலை உண்டாக்க வேண்டும். In the last days, a minister who is filled with the power of God
when he speaks, the words will turn fire in you. ஆனால் இப்படிப்பட்ட பொல்லாத வேலையை செய்கிற ஊழியக்காரர்கள் திரளாய் பிசாசுடைய ஆவியினால் எழுப்பப்பட போகிறார்கள். But these false ministers will rise up by Satan, who will do this evil work. அவர்கள் worship leaderகளாக பல பேர் வர போறாங்க. Many of them will appear as worship leaders. அவர்கள் ஜனங்களுக்குள்ளே உலகத்தை விதைக்க போகிறார்கள். They are going to sow the world among the people. அவர்கள் ஜனங்களுக்குள்ளே மாம்ச இச்சையை விதைக்க போகிறார்கள். They are going to sow works of the flesh among them. அவர்கள் போகிற இடத்தெல்லாம் ஜனங்களை ஒரு நிர்விசார மந்த நிலை ஆவியினாலே கட்ட போகிறார்கள். Wherever they go, they are going to bind the people's spirit of slumber. ஜனங்களை மாம்ச உணர்ச்சிகளிலும் மாம்ச உற்சாகத்திலும் அவர்கள் வழிநடத்தி இதுதான் தேவன் அடைகிற வழியோ என்பதை போல காண்பிக்க போகிறார். They will lead the people in a fleshy manner to worship God and cause them to deceive into thinking that this is the way to worship God. இதே போல கள்ளத்தனமான உபதேசிமார்கள் எழும்ப போகிறார்கள். And likewise, false teachers will rise up. அவர்கள் பண்ணுகிற போதகங்கள் முழுவதும் அங்கு காணப்படுகிற மனிதர்களை ஒரு மந்த நிலைமைக்குள்ளாக்க போகிறது. And the teachings from these false teachers will bring about a spirit of slumber upon the people. ஒருவேளை அவர்கள் செழிப்பை பற்றி பேசலாம். They may talk about prosperity. ஒருவேளை அவர்கள் தீர்க்க தரிசனங்களை அவர்கள் மட்டப்படுத்தி பேசலாம். They may speak against prophecies. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய வருகை குறித்து கேலி செய்து பேசலாம். They may mock at the coming of the Lord. ஒருவேளை அவர்கள் ஜெபிக்கிறவர்களை குறித்து தவறான காரியங்களை பற்றி உபதேசிக்கலாம். They may speak against those who talk about and preach about prayer. தேவனை அடைகிற வழி சுலபமானது என்று அவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம். They may say that it's easy to come closer to God. ஜனங்கள் திரளாய் அவர்களை பின்பற்றலாம். People may follow after them in large number. நீங்கள் வாழ்கிற வழியாக வாழ்ந்து கொண்டு கர்த்தரை அடைவதற்கு வழி இருக்கிறது என்று அவர்கள் கள்ளத்தனமாய் சொல்லிக் கொடுக்கலாம். They may falsely teach you that you can live in whatever manner of life you live and then come closer to God. அவர்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் ஆயத்த நிலைமையிலிருந்து பின்வாங்க போகிறார்கள். Those people listen to their words even though they are known and chosen by God, they will fall away. அவர்களுடைய இருதயத்தை ஒரு நிர்விசார ஆவி பிடித்துக் கொள்ள போகிறது. A spirit of callousness will bind their hearts. அவருடைய இருதயத்திலே ஒரு மந்த நிலை உண்டாக போகிறது. Slumberness will come upon them. அடுத்து கள்ளத்தனமான தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிறார்கள். Thirdly, a false prophets will rise up. அவர்கள் ஜனங்களை வேறு புறங்களிலே அவர்களை திருப்ப போகிறார்கள். They will turn people in different direction. அவர்கள் தேவனுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறவர்கள் அல்ல. They are not people who prepare people for the coming of the Lord. அவர்கள் தேவனுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வழிகளை செவ்வை பண்ணுகிறவர்களும் அல்ல. They are not even people who will prepare the way for the Lord to come. அவர்கள் தேவனுடைய வரத்தையும் கர்த்தருடைய காரியங்களையும் தங்களுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்துகிற பிலேயாமின் ஆவியை கொண்டவர்கள். They are false prophets with the spirit of Balaam, who will do the work of God about the lust of money. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக் கொள்ளவும் வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் கர்த்தர் சொன்னார் என்ற வார்த்தைகளை துணிகரமாய் சொல்ல போகிறவர்கள். They will use the word of God to their great advantage to up and their lifestyle. இனி வருகிற நாட்களில் கள்ள உபதேசங்கள் சில உபதேசங்கள் எழும போகின்றன. In the coming days, false teachings are going to arise. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தத்துவத்தை மட்டப்படுத்துகிறதாக காணப்பட போகிறது. It will speak against the divinity of the Lord Jesus. அவர் தேவன் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் என்கிற நிலையை அவர்கள் தாழ்த்தி குறைக்க போகிறார்கள். They will bring down the divinity of the Lord Jesus. நீங்கள் மறுத்து பேச முடியாத அளவிற்கு அநேக கள்ளத்தனமான வார்த்தைகளை அவர்கள் பிரசங்கிக்க போகிறார்கள். They will wisely give him many forms of arguments so that we cannot speak against them. இவர்கள் பூமி எங்கும் சுற்றித் திரியப் போகிறார்கள். They are going to spread all over the world. ஆகவே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். Therefore the Lord says, இந்த பொல்லாத மனிதர்கள் எழும்புவதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஜெபத்திலே கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். Before these false workers rise up, you must take the sword in your hand and wait in the feet of the Lord. பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை நீங்கள் மண்ணோடு மண்ணாய் மிதித்து போட வேண்டும். You must put asunder all the evil works of men under your feet. கர்த்தர் சர்ப்பங்களை மிதிக்கும் அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கிறார். God has given you authority and power to step on serpents. இறுதியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Finally, one thing I want to tell you. கடைசி காலங்களிலே ஜெபிக்கிறவர்கள் மேல் சாத்தானுடைய குறி திரும்பி இருக்கும். The thought of Satan is turned towards people of prayer in the last days. உங்கள் சபையிலும் உங்களுடைய ஊழியர்களுக்கு நடுவிலும் ஜெபித்து உத்தரவாதம் செய்கிற ஊழியர்களை அவன் குறிவைக்க போகிறான். He is going to aim at those people who are given to ministry of intercession and prayer in your church. ஏனென்றால் அவர்கள்தான் சாத்தான் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்ய விடாமல் தடை செய்கிறவர்கள். Because they are the ones who are standing against the works of Satan. அவர்கள்தான் சாத்தானுடைய கைகளை கட்டி போடுகிறவர்கள். They are the ones who are binding the hands of Satan. ஆகவே முதலாவதாக அவர்களை கட்டி போட வேண்டும் என்று சத்துருவானவன் கிளம்பி இருக்கிறான். Therefore, the enemy has risen up
up to first bind them. திறப்பிலே நிற்கிறவர்களையும் ஜெபிக்கிறவர்களுமாய் காண்கிற ஊழியக்காரர்களை நீங்கள் காணும்பொழுது அவர்களுக்காக நீங்கள் உத்தரவாதம் செய்து ஜெபியுங்கள். When you know of those ministers and servants of God who are given to the ministry of intercession, pray for them. அவர்களுடைய உயிர் பாதுகாப்புக்காக ஜெபியுங்கள். Pray for the safety of their lives. அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தருளை காத்துக்கொள்ளும்படிக்காக ஜெபியுங்கள். Pray that God will protect them from the danger to come. அவருடைய சரீரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும்படிக்காக ஜெபியுங்கள். Pray that God will protect their lives. கர்த்தராகிய தேவன் மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார். One more thing God is saying. இறுதி காலத்தில் எழும்பும் இந்த அநேக தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் சாத்தானுடைய குறி இருக்கும். Satan is also aim against the last days prophets that are going to rise up. ஏனென்றால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வருகைக்கு வழிகளை செவைப்படுத்துகிறவர்கள். Because God's prophets are they who will prepare the way of the Lord to come. அவர்கள்தான் இந்த உலகத்தை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள். They are the one who is going to prepare the world for God to come. ஆயத்தப்படுத்துகிறவருடைய வாயை கட்டி போட வேண்டும் என்று சத்துரு விரும்புகிறார். The enemy wants to bind the mouth of those who will prepare the way for the Lord to come. ஆகவே தீர்க்கதரிசன ஊழியங்களை செய்கிறவர்களுக்காக நீங்கள் அதிகம் ஜெபித்துக்கொள்ள வேண்டும். So therefore pray for those prophetic ministries. தீர்க்கதரிசன ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசிகள் மாத்திரமல்ல. Not only for those who do prophets who bring prophetic ministry. கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வெளியே கொண்டு போக போகிற தீர்க்கதரிசன ஊழியமாகிய ஏஞ்சல் டிவி ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளணும். Also pray very much for the angel TV who is God's prophet that brings God's word out. அதை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். God has kept it as a prophet. அது ஒரே நேரத்தில் தன் வாயை திறந்து உலகம் முழுவதும் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஜனங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. It reveals God's word at the same time to all over the world. அவருடைய வாயை கட்டுவதற்கு சாத்தான் முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். Satan is very furious to bind his mouth. அதனாலே அங்கே தோன்றுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒருவேளை நமக்கு விரோதமான காரியங்களாய் வரலாம். Maybe it will be something that will turn against us. சில நேரத்தில் ஒருவேளை உள்ளிருக்கிற ஜனங்களை நிர்விஸ்தாரத்திலே பயன்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் கட்டி போடலாம். It may even bind people with the spirit of callousness who will not be able to do the will of God. எது எப்படியோ நீங்கள் தீர்க்கதரிசிகளுடைய வாய் கட்டப்படாதபடி ஜெபிக்க வேண்டும். Whatever may be the case, you must pray against the enemy that the prophet's mouth should not be bounded. ஒரு தேசத்தில் தீர்க்கதரிசியுடைய வாய் கட்டப்படுமானால் அந்த தேசத்துக்கு ஐயோ என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You must know that if a prophet's mouth is bounded, there is woe to a nation. ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் சொல்கிற தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் கெட்டு போவார்கள். Because God's word says where there is no vision, the people perish. உலகத்தில் தீர்க்கதரிசன சப்தம் அங்கே ஒலிக்கவில்லையானால் உலகம் முழுவதும் தன்னுடைய அச்சிலே கெட்டு போகும். If the nation does not hear the voice of our prophet, the nation will be destroyed. ஆகவே தான் கடைசி காலத்தில் கர்த்தர் திரளாய் தீர்க்கதரிசிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். That is why in the last days God is raising up a huge number of prophets. இனி வருகிற நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்ற போகிறார். Coming days God is going to pour out his spirit upon all flesh. ஒரு வல்லமையான தீர்க்கதரிசன அபிஷேக அலை தேசங்களை முற்றுகையிட போகிறது. A powerful prophetic anointing is going to cover the nation. அது இனி வருகிற நாட்களிலே சில குறிப்பிட்ட தேசங்கள் மேலே அது மையம் கொண்டிருக்கிறது. In the coming day it is specifically going to be poured upon several nations. அந்த தேசங்களில் பொழிகிற கர்த்தருடைய அபிஷேகமானது உலகம் முழுவதும் விருத்தியடைய போகிறது. And when the anointing comes upon those special nations, it will then spread over all over the world. எல்லாம் நிறைவேற நீங்கள் ஜெபிக்க வேண்டும். You must pray for all these things to be fulfilled. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டும். God's people must pray for their families. சத்துருவானவன் குடும்பங்களை கை வைக்கவும் குடும்பங்களை கெடுக்கவும் குடும்பங்களை பிரிக்கவும் சத்துருவானவன் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கி இருக்கிறான். The enemy has planned to corrupt the families and separate the families. அது விசுவாசிகளின் குடும்பங்களாக இருக்கும். It will be a believers families. ஆகவே உங்கள் சபைகளிலே குடும்பங்களை அழைத்தவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபியுங்கள். Therefore call for your families in your church and pray for them. எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரோடு நெருங்கி ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். In all these things have a close relationship with God. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். God's word says those who got closer to him are blessed. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்கிற வழி இயேசு மாத்திரம்தான் அந்த வழி. Jesus is the only way for you to escape and flee from the wrath of God. தவிர வேறு எது ஒன்றினாலும் நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு மார்க்கம் என்பதே இல்லை. There is no other way for you to run away and flee from the wrath to come. இவைகளெல்லாம் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய வீட்டில் போய் வாசித்து பாருங்க. Please when you go back home read over them carefully. ஏதோ ஒரு நாள் வந்தோம் கேட்டோம் கடந்து போனோம் வீட்டுக்கு போனோம் தூக்கி போட்டோம் இருக்க கூடாது. It must not be that you come to this meeting you go back home and you கேட்டு ஒரு கணக்கு கேட்பார்.
God will give, ask you for an account for those who heard his word. நீங்கள் எல்லாது உத்தரவாதம் செய்வேண்டும். Every one of you must give an account for it. நாம் இப்பொழுது சில நிமிஷங்கள் எழுந்து ஜபிக்கப்போ. We are all going to stand up and pray right now. கத்தர் பேசிச்சொன்ன இந்த காரியங்களுக்காக நீங்கள் உங்களை இப்பொழுது ஒப்புக்கொடுக்க வேண்டும். Now I ask you to commit yourself to all these things that God has spoken to us. ஏஞ்சல் டிவில் எப்படி ஒரு விருத்தசேதனத்தை செய்தோமா அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உடன்படிக்கை நீங்கள் செய்யவேண்டும். Just like Angel TV was circumcised today, you must make a covenant in your life. இந்த வரிஷத்திலே கத்தர் எதிர்பார்க்கிறது ஒரு பெரிய ஜெபசேனை எழும்பவேண்டுமென்றுதா. God desires an army of prayer intercessors should rise up. கத்தருக்கு பாதையை செவைப்பண்டுகிற தீர்க்கதரிசிகளின் சேனை எழும்பவேண்டுமென்றுதா. God desires a prophetic company must rise up. இந்த ரெண்டு எழும்பணும். These two must rise up. ஜபிக்கிற ஜனங்கள் எல்லா தேசங்கள் எழும்பணும். People of prayer must rise up all over the world. நீங்கள் இந்த வார்த்தைகளை எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி. In whichever nation you are hearing these words. உங்க சர்ச்சில் உட்கார்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி. You may be sitting in your church and hearing these words. உங்க வீட்டில் உட்கார்ந்து டிவிக்கு முன்னால கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி. You may be sitting in front of TV and hearing these words. உங்களுடைய வாழ்க்கையில இப்போ நீங்க கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுக்க போறீங்க. You commit your life to the Lord right now. தேவனே எனக்குள் ஒரு விருத்தசேதனம். Lord circumcise me. எனக்குள் ஒரு உடன்படிக்கை. Inside me a covenant. வருகிற பயங்கரங்களுக்கு நான் உத்தரவாதம் செய்ய வேண்டும். I want to give a responsibility account for the dangers coming. என்னை ஒரு ஜெபசேனை வீரனாய் மாற்று. God make me a man of prayer. என்னை உமக்கு பாதை செவைப்பண்டுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்று. Make me a prophet and prepare the way for you to come. நான் ஏதோ வாழ்ந்தோம் வந்தோம் சபைக்கு போனும் செத்தோம் என்று என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. My life will not be a very mundane life that just simply comes and. என் ஜீவன் பிரியமானது ஏசுவுக்காக பிரிய வேண்டும். If my life will die, it should die for Jesus. என் ரத்தம் சிந்தப்பட வேண்டுமானது கர்த்தராகிய தேவனுக்கென்றுதான் இருக்க வேண்டும். If my blood should be spilled, it should be spilled for Jesus. கர்த்தருடைய வருகைக்காக என்னை நான் இப்போது ஒரு உடன்படிக்கையிலே ஒப்புக்கொடுக்கிறேன். I commit myself as a covenant for the coming of the Lord. என்னுடைய மாம்சத்தின் நுனித்தோலை இப்போது அறுத்தெறிகிறேன். I cut the foreskin of my life. என் மாம்சத்தை முன்னிறுத்தி நான் செய்து கொண்டிருந்த கிரியைகளை இன்றைக்கு வேரோடு அறுத்தெறிகிறேன். I cut asunder all the works of flesh in my life. என் மேலே இப்போது ஒரு ஜெப வல்லமை இறங்க வேண்டும். Let the spirit of power and prayer come upon my life. என் மேலே ஒரு தீர்க்கதரிசன வல்லமை இறங்க வேண்டும். Let the power of prophecy come upon my life. நான் ஜெபத்தினால் கர்த்தருக்கு வழி செவைபண்ண வேண்டும். I want to prepare a way for the Lord in prayer. நான் யோவான் சானகனை போல தீர்க்கதரிசனத்தினால் கர்த்தருக்கு பாதை செவைபண்ண வேண்டும். I want to be like John the Baptist, prepare the way for the Lord. இப்பொழுது அந்த வல்லமை என் மேல் வருவதாக. Let the power come upon my life right now. இந்த அபிஷேகம் என் மேல் இறங்க போகிறது. Let the anointing come right now. உங்களை கர்த்தர் இப்பொழுது புதிய படைப்பாய் மாற்றப் போகிறார். God wants to change you and make you a new person. ஒருவேளை கர்த்தர் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் இருந்தா கொஞ்சம் கவனித்து பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பலமாய் இறங்க போகிறதை பார்க்கிறேன். I see the power of God going to come upon mightily. இந்த ஹால்ல மாத்திரம் இல்ல. Not only in this hall. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும். In whichever part of the world. உங்கள் நுனித்தோல் அறுக்கப்பட்ட அதே நிமிஷத்துல. The moment your foreskin is circumcised. நீ கர்த்தரிடத்தில் உங்களுடைய உடன்படிக்கை செய்த அதே நிமிஷத்துல. The moment you made a covenant with God. கர்த்தருடைய பலத்த ஆவியானவர் உன்னை தொட போகிறார். God's mighty power is going to touch you. அநேகருடைய சரீரங்களை அந்த வல்லமை தாங்க முடியாமல் போக போகிறது. If you are not able to contain the power, உனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் ஆழமாய் விதைக்க போகிறார். God is going to put a spirit of prayer deep inside you. உனக்குள்ள மாம்ச கண்களை நீக்கி கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன கண்ணை பதிக்க போகிறார். God is going to put away your flesh eyes and give you prophetic eyes. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day God has made. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற நாள். This is the day God wants to meet his people. எல்லா திசைகளிலும் இருக்கிற ஜனங்களை சந்திக்க விரும்புகிறார். He wants to meet all people all over the world. குறிப்பாக இந்த இடத்திலே. Very specifically in this place. தம்முடைய ஊழியக்காரர்களை சந்திக்க விரும்புகிறார். God wants to touch his people, ministers. நீங்கள் ஒரு போதகராய் இருக்கலாம். You may be a pastor. நீங்கள் ஒரு சுவிசேஷகராய் இருக்கலாம். You may be an evangelist. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய நுனித்தோலை நறுக்க விரும்புகிறார். God wants to circumcise your foreskin. நீங்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறார். He wants to make a covenant with you today. கர்த்தருடைய வல்லமை உன்னை மூடுவதாக. God's power cover you. கர்த்தருடைய கடைசி கால அபிஷேகம் உன்னை மூடுவதாக. Let God's last days anointing cover you. இயேசுவின் நாமத்தினால். In Jesus name. எங்கள் இருதயத்தை மந்தம் பிடிக்க பண்ணி கொண்டிருந்த பொல்லாத ஆவியே வெளியேறி போய்னு சொல்லுகிறேன். You spirit of carelessness come out of our hearts. நிர்விசார ஆவியே வெளியேறி போய்னு சொல்லுகிறேன். பலத்ததும் அக்னிமயமானதுமான கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தில் இறங்க போகிறது.
வருகிறது. The mighty and power of God is going to come down. வாலிபனை கர்த்தருனே தொட போகிறார். Young man, God is going to touch you. வாலிப தங்கச்சி கர்த்தருனே தொட போகிறார். Young daughter, God is going to touch you. உன்னுடைய உடன்படிக்கை நீ மறந்து போனாய். You forgot your covenant. ஆவியிலே நீ குளிர்ந்து போனாய். You have become cold. உனக்கு எதை பற்றி இப்ப கவலை இல்லை. That's you don't know worry about anything. நீ உன்னுடைய குடும்பத்தை பற்றி தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். You only worry about your family. ஒரு காலத்தில் நீ கர்த்தருக்காக கலங்கினாய். Once upon a time you worried about the Lord. ஒரு காலத்தில் கர்த்தரை குறித்து நீ அன்புள்ளவளாய் இருந்தாய். Once upon a time you loved the Lord. இன்றைக்கு அதெல்லாம் குளிர்ந்து போய்விட்டது. But now you have become very cold. கர்த்தர் இன்றைக்கு உன்னிடத்தில் உடன்படிக்கை புதுப்பிக்க விரும்புகிறார். Today the Lord wants to renew the covenant. இந்த நேரத்தில் இதோ நீ உன்னுடைய உடன்படிக்கை புதுப்பித்துக் கொள்ளாவிட்டால். Today if you not renew the covenant. நீ மறுபடியும் கர்த்தரை சந்திப்பது கடினமான அனுபவமாய் உனக்கு மாறி போய்விடும். It will be very difficult for you to meet the Lord again. இது கர்த்தரை சந்திக்க விரும்புகிறார். Today the Lord wants to meet you. தேவனுடைய கரம் உன்னை நோக்கி நீட்டப்படுகிறதை பார்க்கிறேன். I see the hand of the Lord stretched towards you. அது அக்கினிமயமான கையாய் இருக்கிறது. It is a fiery hand. அது முழுவதும் நெருப்பாய் இருக்கிறது. It's all fire. கர்த்தர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு முன்பாக என்னுடைய கரங்களை நான் நீட்டுகிறேன். The Lord says, I have stretched out my hand towards everyone here. அவர்கள் என் கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டுமானால், if they want to hold my hand, அவர்கள் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும். They must pay a price. தங்களுக்கு லாபமாய் தோன்றுகிறவர்களை விட்டு என்னை பின்பற்றி கடந்து வர வேண்டும். Everything that appears profitable to them, they must let go and come after me. பிடித்துக் கொள் கர்த்தருடைய கைகளை. Hold the hand of the Lord. பிடித்துக் கொள் கர்த்தருடைய கைகளை. Hold the hand of the Lord. தொடுவீராக. Touch him. அவருடைய தலைகளை தொடுவீராக. Touch their head. அவருடைய நெற்றிகளிலே அடையாளம் இடுவீராக. Put a mark on their forehead. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. The power of God is coming. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது. The anointing of God is coming. அநேக குடும்பங்களை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is touching many families. உங்கள் குடும்பங்களுக்குள்ளே தேவனுடைய அபிஷேகம் ஒரு காற்று போல நுழைந்து வருகிறது. The anointing of God is coming like a wind into your house. அது ஒரு சுழல் காற்றை போல வருகிறது. It's coming like a whirlwind. நீங்கள் இருக்கிற இடம் அசைகிறதை போல நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ you feel that your house is being shaken. ஒரு குடும்பம் முழுவதும் காற்று நிரப்பிக் கொண்டிருப்பதை போல அபிஷேகம் நிரப்புகிறது. A family, four families been surrounded by a fire. அந்த குடும்பத்திலே நான்கு பேர் இருக்கிறார்கள். There are four people in the family. ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ரெண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள். A father, mother and two children. இதோ இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேக வல்லமை உங்கள் மேல் அபரிமிதமாக இறங்குகிறது. God's power is coming abundantly. நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களால் நிற்க முடியவில்லை. You are able to stand. நீங்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறீர்கள். You are trembling. அன்றிமத தகப்பனுடைய காதுகளிலே ஒரு சத்தம் கேட்கிறது. A man's father's ears are hearing a word. கர்த்தருக்கு பரிசுத்தம். Holiness unto the Lord. கர்த்தருக்கு பரிசுத்தம். Holiness unto the Lord. ஓ, நான் இங்கு இருக்கிறேன். Behold, I am here. நீ எனக்கு தேவை. I need you. இந்த குடும்பம் எனக்கு தேவை. I need his family. கர்த்தராகிய தேவன் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. அவருடைய கைகளை பிடித்துக்கொள். Hold his hand. இதோ கர்த்தருடைய கண்கள் இந்த இடத்திலே நோக்கமாய் இருப்பதை பார்க்கிறேன். I see the eyes of the Lord upon this place. இரண்டு பெரிய கண்கள் எனக்கு முன்பாக தோற்றமளிக்கிறது. I see two very big eyes. கர்த்தர் சொல்கிறார், என் கண்கள் அவருடைய அஸ்திவாரங்களை பார்க்கிறது. The Lord says, my eyes are seeing the foundation. இதோ என் ஜனங்களுடைய உள்ளையும் புறம்பையும் பார்க்கிறது. He's seeing the people's inside and outside. நான் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். I am speaking to them. என்னுடைய வல்லமை அவர்கள் இறங்க போகிறது. My power is going to come down upon them. நான் அவர்களை பலத்த அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறேன். I am going to fill them with a mighty anointing. அவருடைய வாழ்க்கைகளை நான் புதுப்பிக்க போகிறேன். I am going to make a new thing in their lives. இவர்கள் எனக்கென்று ஒரு சேனையாக எழும்புவார்கள். Behold, they will rise up as an army for me. ஜெபிக்கிறவர் ஒரு சேனையாக எழும்புவார்கள். A prayer army will rise up. தீர்க்கதரிசிகள் ஒரு சேனையாக எழும்புவார்கள். A prophetic army will rise up. இதோ இன்றைக்கு மனம் திரும்புகிற ஊழியக்காரன் பாக்கியவான். Today the minister repents is blessed. அநேக சபை போதகர்கள் இப்போது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். I see many pastors praying right now. அவர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are praying in many places. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். God is giving you an opportunity today. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை சபைப்படுத்திக் கொள்ளுங்கள். Make all crooked places straight in your life. சீக்கிரமே ஒரு பெரிய குலுக்குதல் வரப்போகிறது. Very soon a great shaking is coming. இன்றைக்கு மனம் திரும்புகிறவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God say who he who repents today is blessed. தேவனுடைய அக்னியின் வல்லமை உங்கள் மேல் ஒரு மேகத்தை போல நிழலிட்டிருக்கிறதை பார்க்கிறேன். I see God's fire like a cloud hovering over you. அன்றியும் இந்த இடத்துல ஐந்து தேவதூதர்களை நாள் பார்க்க முடிகிறது. Even now I am able to see five angels here. அவர்கள் நம்மை போல ஒரு மடங்கு இன்னும் பெரிய உயரமாய் காணப்படுகிறார்கள். They are little taller than what we are. அவர்கள் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். They are
moving in your knees. அவர்கள் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் உங்களுடைய காதுகளிலே சொல்வதற்கு வந்திருக்கிறார்கள். They have come to speak the God's words in your ears. இன்னைக்கு அனேகர் தேவனுடைய சப்தத்தை கேட்க போறாங்க. Many of you are going to hear God's voice. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. God's voice coming down. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த இடத்தை நிரப்புகிறது. God's hand is filling this place. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. God's voice coming. உன்னுடைய இருதயத்தை திறந்துவாய். Open your heart. பெற்றுக்கொள்வன் வல்லமை. Receive. பெற்றுக்கொள்வன் வல்லமை. Receive the power. பெற்றுக்கொள்வன் வல்லமை. Receive the power. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். The Lord says. வருகிறேன் என்று சொன்னவர். The he who said you will come. நான் இனி தாமதம் செய்ய மாட்டேன். I will delay no longer. மாம்சமான யாவற்றின் முடிவும் என் கண்களுக்கு முன்பாக வந்தது. The end of all flesh has come before me. பூமியின் அஸ்திவாரங்களை நான் குலுக்க போகிறேன். I am going to shake the foundation of the world. மனித ஜீவன்களும் மனித உயிர்களும் கொத்து கொத்தாய் மரித்து விழுகிறதை பார்ப்பீர்கள். You will see man's life and life of animals dying in large numbers. பொல்லாத கிரியைகள் எல்லா இடங்களிலும் கட்டவிழ்த்து விடப்படுகிறதை கேள்விப்படுவீர்கள். You will hear of evil words being let loose in many places. இதோ இன்றைக்கு என்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்க்கினுடைய கைகளை விரித்து நான் காத்திருக்கிறேன். Oh, I am waiting to bring my people to myself. என்னை அண்டிக்கொள்ளும்படிக்காக என்னுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன். I have kept open the doors for people to come near me. என் கதவுகள் அடைத்து வைத்திருப்பதில்லை. I have not closed my doors. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. He who comes close to me, I will not cast them away. வா, உனக்கு என்னிடத்தில் சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says, come to me, you have safety. உன் ஜனங்களுடைய வாயை திறக்க சொல். Let your ask people to open their mouth. நான் நன்மையினால் நிரப்ப போகிறேன். I am going to fill them with goodness. ஒரு புதிய நன்மை அவருடைய நாவுகளிலே இறங்க போகிறது. A new goodness is coming, going to come. சிலருடைய நாவிலே ஒரு எண்ணெய் ருசி பார்ப்பதை போல ருசிக்கிறார்கள். Some of you feel like tasting like an oil in your tongue. ஒரு எண்ணெய் அவருடைய நாவிலே விழுவதை போல சிலர் ருசிக்கிறார்கள். You taste like some like oil been dropping your tongue. ஒரு இனிப்பான ஒரு தேனை ருசிப்பதை போல ருசிக்கிறார்கள். You are tasting like a honey in your tongue. கர்த்தருடைய வல்லமை ஒரு காற்று போல உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. Coming upon you like a wind. கர்த்தர் இறங்கி விட்டார். Let us come now. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். God's spirit is walking. கர்த்தருடைய அபிஷேகம் மேல் ஊற்றப்படுகிறது. God's hand is been poured on இளம் தலைமுறையே. Oh young generation, receive. பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை. Receive God's power. தேவனுடைய ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு உங்கள் நடுவிலே உலாவி வருகிறதை பார்க்கிறேன். தொடும். Touch them. தரிசன கண்கள் திறக்கிற சிலருக்கு. Some of your spiritual eyes been opened right now. சிலருடைய மாம்ச கண்களை கர்த்தர் நீக்கி புதிய கண்களை அவர்களுக்கு தரிப்பித்து விடுகிறார். God is removing your physical eyes and opening your spiritual eyes. அவர்கள் அநேகர் வாலிபர்களாக இருக்கிறார்கள். Many of them are young people. ஒருவேளை இப்பொழுதே நீங்கள் அவைகளை பார்க்க முடியும். Right now he said maybe you are able to see. அல்லது இனி வருகிற நாட்களில் அது உனக்குள் கிரியை செய்கிறதை பார்க்க முடியும். Or some you will be able to see it opening in or working in the days to come. கர்த்தர் சிலருடைய நெற்றிகளிலே முத்திரையை பதிக்கிறதை பார்க்கிறேன். I see God putting a seal on some of your foreheads. கர்த்தர் சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார். God is touching some people. அது நெருப்பினால் உண்டான முத்திரை போல இருக்கிறது. It is like a seal made of fire. அவர் தம்முடைய விரல்களால் அந்த முத்திரை வைக்கிறார். He is putting the seal with his fingers. Thank you Lord. தொடும். தொடும். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். This God is forevermore our God. மரண பரியந்த உன்னை நடத்துவேன் என்றவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். He has promised that even unto that he will lead you. எனக்கென்று புறப்படுகிற ஒரு புதிய சேனை எழும்பும். A new
army will rise up and walk before me. அது என் பலத்தோடே புறப்படும். It will go forth with my power. அதற்கு விரோதமாய் ஒருவனும் கதவுகளை அடைத்து வைக்க முடியும். No one will stand against them and close the doors. அவர்கள் புயல் காற்றைப் போல சீறி புறப்படுவார்கள். They will go forth like a whirlwind. இறைக்காகத் தன்னுடைய பதிவிலிருந்து வெளியே புறப்படும் சிங்கத்திற்கும் பாலசிங்கத்திற்கும் ஒப்பாயிருப்பார்கள். They will be like a lion and a young lion that will go out to seek for prey. அவருடைய ஓட்டம் சிவிங்கிகளின் ஓட்டத்திற்கு சமானமாயிருக்கும். Their run will be like a leopard's run. நானே என்னுடைய கர்ப்பத்திலிருந்து அவர்களை பிறப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I am the Lord who brought them forth out of my womb. அன்பும் இரக்கம் நிறைந்தங்கள் பரலோக பிதாவே. Oh good and gracious God. இந்த நாளை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். We thank you for taking over this day. எங்களோடு நீர் இந்த நாளில் பேசினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for speaking to us today. உம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை நீர் எச்சரித்ததற்காக ஸ்தோத்திரம். Thank you for warning your people with your word. நாங்கள் இதை ஏதோ ஒரு வேடிக்கை பொருளாக கேட்பவர்களாக இல்லாமல். Let not be a people who just நாங்கள் இவைகளுக்கு உத்தரவாதம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். Oh, change us to be a people of responsibility and accountability. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையை ஊற்றியருள். Lord, pour out your grace upon everyone. உம்மை அண்டிக்கொள்ளத்தக்கதான பெலனை தாரும். Give us the strength to come closer to you. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு வாசல்களை திறந்து வையும். Open the way for us to fulfill your will. ஆண்டவரே, இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதே உம்முடைய லட்சியமாய் இருக்கிறது. Lord, it is your great desire for your will to be fulfilled on this earth. அதுவே உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. It is your will. அந்த சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தருடைய பிள்ளைகளான நாங்கள் இப்பொழுது எங்களை விருத்தசேதனம் செய்திருக்கிறோம். Lord, we have circumcised ourselves so that your will can be fulfilled in this earth. எங்கள் உடன்படிக்கை உம்மோடு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். Our covenant we have made it with you. உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியிலே இறங்கி வருவதாக. Let your kingdom come down to this world. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்படுவதாக. As your will is done in heaven, so shall it be done on earth. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே. Oh living God. நீர் இந்த பூமியின் ஆளுமையை முழுவதும் ஏற்றுக்கொள்வீராக. Let take all full authority of rulership over this earth. உம்முடைய ஜனங்களை சமாதானத்தினால் காத்துக்கொள்வீராக. Lord, protect your people with peace. இயேசுவின் நாமத்தில் எங்கள் மன்றாட்டுகளை ஏற்றுக்கொள்ளும். In Jesus' name we pray. Amen.